ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அதையோடு கூட அவருடைய பெரிதான கிருபையினால் இன்று கூட நாம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நாம் இன்று தியானிக்க போகிற காரியத்தை நான் ஒரு சிறு பாடல் மூலமாக பாடப்போகிறேன். அதை அந்த பாட்டை வந்து என்னுடைய அத்தை, சொந்த அத்தை ஆண்டவரால் கொடுக்கப்பட்டு அந்த பாட்டை எழுதியிருக்காங்க. இந்த பாட்டை உங்களுக்காகவும் ஒரு சிறு ஒரு ரெண்டு வரிகளை பாடிவிட்டு இரண்டு நாள் நம்ம தியானிக்க போகிற தலைப்புக்குள்ளே செல்வோம். இயேசு அப்பா வரும் நாளுக்காக நாங்கள் ஆயத்தமாய் காத்திருப்போமே. இயேசு அப்பா வரும் நாளுக்காக நாங்கள் ஆயத்தமாய் காத்திருப்போமே. கதவை தட்டுவார், இதய கதவை தட்டுவார், நாங்கள் உற்சாகமாய் எழுந்திடுவோமே. கூட்டி செல்வாரே, எங்களை கூட்டி செல்வாரே, நாங்கள் பரலோகம் சென்றிடுவோமே. கூட்டி செல்வாரே, எங்களை கூட்டி செல்வாரே, நாங்கள் பரலோகம் சென்றிடுவோமே. இயேசு அப்பா வரும் நாளுக்காக நாங்கள் ஆயத்தமாய் காத்திருப்போமே. இயேசு அப்பா வரும் நாளுக்காக நாங்கள் ஆயத்தமாய் காத்திருப்போமே. திருடனை போல் வருவாரே, இயேசு மேகத்தில் தோன்றுவாரே. திருடனை போல் வருவாரே, இயேசு மேகத்தில் தோன்றுவாரே. ஒரு நொடி பொழுதினிலே நாங்கள் மறுரூபம் ஆகிடுவோமே. ஒரு நொடி பொழுதினிலே நாங்கள் மறுரூபம் ஆகிடுவோமே. இயேசு அப்பா வரும் நாளுக்காக நாங்கள் ஆயத்தமாய் காத்திருப்போமே. இயேசு அப்பா வரும் நாளுக்காக நாங்கள் ஆயத்தமாய் காத்திருப்போமே. பாடின வரியிலிருந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நாம் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுதான் இன்னைக்குடைய தலைப்பு. அவருடைய இரண்டாம் வருகை குறித்து நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அதை தான் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இதை நான் வந்து உங்களுக்கு எந்த புஸ்தகத்துலேருந்து வாசிக்க போகிறேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கன்ஸ் 1 தெசலோனிக்கே 4 அதிகாரத்தில் தான் வாசிக்க போகிறோம். அப்போது இந்த வசனத்தை நாம் தியானிக்கிறது முன்பதாக ஒரு சில காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நாம் வசனத்துக்குள்ளே கடந்து செல்வோம். நாம் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இரண்டாம் வருகைக்கு வரும் பொழுது நாம் அவர் கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தமா? ஆர் வி ரெடி டு கெட் இன்டு ஹெவன்? பரலோகத்துக்குள் செல்வதற்கு நாம் ஆயத்தமா? ஆண்டுடைய இரண்டாம் வருகைக்கு. ஆண்டுடைய முதலாம் வருகை குறித்து நாம் எல்லாரும் வேதத்தில் அறிவோம். பட் ஆனால் ஆண்டுடைய இரண்டாம் வருகையை குறித்து ஒரு சில காரியத்தை குறித்து நம்ம வேதத்தில் போட்டிருக்காங்க. பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் வேதத்தில். ஆனால் முழு காரியங்கள் என்னவாக இருக்கும்ன்றது நாம் அந்த காரியத்துக்குள்ளே ஈடுபடும் பொழுது தான் அதை பற்றி நம்ம முழுதாக அறிந்து கொள்ள முடியும். ஸோ அதுக்கு முன்பதாக இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும்ன்ற ஒரு தாட்ஸ்க்குள்ளே போக தேவையில்லை. நாம் ஆனால் அதுக்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படின்றது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு. என்னடா தினமும் ஒரே விதமான மெசேஜஸாகவே இருக்கு. நம்முடைய தவறுதல் குறித்து, மீறுதல் குறித்து, நம் பரிசுத்தமாக இருக்கிறோமா அந்த காரியத்தை குறித்து. ஏன் அதை குறித்து அதிகமாக ஆண்டுடைய கிருபையினால் நான் அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்னா, ஆண்டவர் நம்முடைய பரிசுத்தத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளும் அதே போல் பரிசுத்தமாக இருக்க தான் அவர் விரும்புகிறார். அவர் நம்மிடத்துலேருந்து பரிசுத்தத்தை தான் எதிர்பார்க்குற தவிர நம்மிடத்துலேருந்து அசுத்தத்தை எதிர்பார்க்க இல்லை. அதனால் நம்ம இப்போ வேதத்துக்குள்ளே கடந்து போவோம். வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் அதை தியானிக்க போகிறோம். எப்படியாக நாம் ஆண்டவரோடு இரண்டாம் வருகைக்குள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அதற்கு நாம் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறோம், அது வேத அடிப்படையிலேயே ஆண்டு கொடுத்துருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனங்களை எழுதி நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் அந்த வசனத்தின் அடிப்படையாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்தோமானால் நாமும் தேவனோடு கூட இரண்டாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 4:5-6, 7-8 வசனங்களை வாசிப்போம்.
that each of you should know how to possess his own vessels in sanctification and honor, not in passion of lust, like the Gentiles who do not know God, that no one should take advantage and defraud his brother in this matter, because the Lord is the avenger of all such, as we also forewarned you and testified. For God did not call us to uncleanness, but in holiness. Therefore, he who rejects this does not reject man, but God, who has also given us his Holy Spirit. ஆங்கில மொழியில் சில பேருக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா நான் இப்போ தமிழ் மொழியில் உங்களுக்காக வாசிக்கிறேன். 4 அதிகாரம். தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமல் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நான் உங்களுக்கு சொல்லிய சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராக இருக்கிறார். தேவன் தம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை தமக்கு தந்தருள்ள தேவனையே அசட்டை பண்ணுகிறான். வசந்த கேட்டோம்ல, ஆண்டவர் என்ன சொல்கிறார்னு உங்களுக்கு படித்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெளிவாக புரியும். உலகத்தில் இருக்கிற அஞ்ஞானிகள் இருக்காங்களே, அஞ்ஞானிகள்னா யார்? ஆண்டவரை அறியாதவர்கள் தான் அஞ்ஞானிகள். அப்போ ஆண்டவரை பற்றி அறியாதவன் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான்? உலக வாழ்க்கையில் அவன் அன்றைய நாளுக்கு அவன் சந்தோஷமாக உல்லாசமாக உற்சாகமாக அவன் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் அவனோட வாழ்க்கையை. அவனது யாருமே குறித்து கேட்கறது நல்லா பாருங்களேன். நீங்கள் மற்ற மதத்தினரை குறித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஹிந்து மதத்தினர், ஒரு முஸ்லீம் மதத்தினு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் மதத்தில் அவங்க அவங்களுடைய மதத்தை குறித்து அவங்க வைராகியமாக இருக்காங்க. ஆனால் என்ன நோட் பண்ணிங்கன்னா, அவன் பாவங்களே செய்கிறான், அவன் பாவங்களே செய்கிறான். தன்னுடைய பரிசுத்தத்திற்காக அவன் எதுவுமே செய்யறது. அந்த ஒரு 30 நாள் அந்த ரம்ஜான் அப்போது அவன் வந்து இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்கிறான். ஆனால் அதை முடித்த பிற்பாடு அவனுடைய ஆர்டினரியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிடுறான். அதே போல் அந்த ஹிந்துஸ் பார்த்திங்கன்னா மலைக்கு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மலைக்கு போகிற அந்த சில குறிப்பிட்ட நாட்கள் வந்து அவங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் பரிசுத்தமாக காத்துக்கொள்வாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன் இதை உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன்னா, நான் மற்ற மதத்தினரை குறித்து இழிவாகவோ அவர்களை குற்றச்சாட்டவோ பேசுவதற்கு அல்ல, மாறாக அவர்களுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு இருக்குது என்பதை காட்டுவதற்காக அதை நான் ஒரு உதாரணமாக வைக்கிறேன். ஏன்னா நாம் இயேசு கிறிஸ்துவினால் பிறந்தவர்களானோம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டோமானால், பரிசுத்த ஆவியானவரை பெற்றோமானால், நாம் அவர்களைப் போல அல்ல நாம் வேறுபட்டவர்களாய் வாழ முற்பட வேண்டும். நாம் வேறுபட்டவர்களாய் வாழ ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா அவருக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசத்தை நாம் வாழ்க்கை நாம் வாழ்ந்து காட்டுகிறது தான் இருக்கும். அவனை போல நாமும் அதே காரியங்களை செய்துமானால் நமக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அதான் வேதத்தில் போட்டிருக்க, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். மோக இச்சைனா என்ன? அவனுடைய சரீரம் என்ன சொல்லுதோ அதை அவன் செய்வான். அவனுக்கு இன்றைக்கி போயிட்டு ஒரு தப்பான காரியத்தை செய்யணும், அவன் செய்வான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்வான். அவன் தேவனை அறிகிற அறிவு அவனுக்கு இல்லை. ஆனால் அதுவே தேவனை அறிந்த நீங்களும் நானும் நாம் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளை படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் பிடிக்காதுன்னு நமக்கு தெரிந்தோம், நாம் அதை செய்ய முற்படவே கூடாது. அதுதான் அஞ்ஞானிகளுக்கும் நமக்கும் இருக்க ஒரு வித்தியாசம். அதனால் மோக இச்சைன்னு என்னன்னு தெரியல, உங்களுடைய மாமிச இச்சைக்கு உட்பட்டு தேவனுடைய கட்டளைகளுக்கு தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் அது என்னென்னது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. புறம் பேசக்கூடாது, ஒருத்தர் குறித்து இழிவாய் பேசக்கூடாது, ஒருத்தருக்கு பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பிற காரியங்களை இச்சிக்கக்கூடாது, அப்போது விபச்சாரம் செய்யக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது. இந்த காரியத்தெல்லாம் நாம் வேதத்தில் பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை எந்த காரியத்தையுமே நாம் செய்யக்கூடாது. மோக இச்சைன்னா அந்த மாதிரி காரியங்கள் தான். நம்முடைய சரீரம் சொல்லுகிற காரியம், நம்முடைய சரீர அவயங்கள் சொல்லுகிற காரியத்தை செய்ய நாம் உட்படக்கூடாது. அதே போல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. சரீர பாண்டங்கள்னா நம்முடைய சரீர அவயங்களை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நம்முடைய நாவை எடுத்துப்போமே, நம்முடைய நாவு உண்மையாகவே பரிசுத்தமாக இருக்கிறதா? கண்டிப்பாக இல்லை.
உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி யாருக்குமே அது பசுத்தமாக இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா, நம்முடைய நாவு யாருனால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது, கட்டுப்பாட்டுக்குள்ளே நடத்தப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளா இல்லை நம்மளுடைய நம்மக்கிட்டேயா? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே கட்டுப்படப்பட்டிருந்துச்சுன்னா என்ன ஆகுனா, கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா என்ன ஆகுனா, ஒரு உலக காரியத்தை குறித்தோ இல்லை ஒரு அசுத்தமான காரியத்தை குறித்தோ ஒரு தூஷணமான காரியத்தை குறித்தோ பேச மாட்டார்கள் தங்கள் நாவினால். ஆசீர்வதிக்க வேண்டிய நாவு சாபம் கொடுக்காது, சபிக்க சபிக்காது. அப்போ அந்த மாதிரி காரியத்தெல்லாம் உங்களுடைய உதடுகள் செய்கிறது என்றால் நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய அவயங்களை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், அது கணத்துக்குரியதாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய நாமத்தை உங்களுடைய நாவினால் தான் அறிக்கை செய்கிறீங்க. அதே நாவினால் நீங்கள் தூஷணமான வார்த்தையை பேசினா என்ன அர்த்தம்? யாருக்கு கனம் போகிறது? நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கனவிடம் தான் படுத்துறீங்க. இயேசு கிறிஸ்துவ அப்படின்னு சொல்கிற அந்த நாவினால் ஒருத்தனை அசுத்தமாக திட்டுறதோ அசிங்கமாக திட்டுறதோ இல்லை வேறு விதமான காரியங்களை பேசுகிறதோ எப்படி செய்ய முடியும்? ஒரு மணி ரெண்டு ஒரு மரம் ரெண்டு கனியை கொடுக்காது. அப்போ உன்னோட நாவு தேவனால் கட்டுப்படுத்தப்படுகிறதான்றதும் நீ பார்க்கணும். இப்படி கண்கள் தேவனுக்குரிய காரியத்தை பார்க்கிறதா இல்லை உலக காரியத்தை சினிமா பார்க்குறதா? இப்போது சினிமான்ற ஒரு காரியம் ரொம்ப அதிகமாகி போய் கொண்டிருக்குது. வீட்டில் போய் டிவி ஆன் பண்ணால் போதும், 24 மணி நேரம். மனிதனுடைய நேரத்தை தின்பதற்கு பிசாசு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். என்ன பண்ணுது அது? நம்முடைய நேரத்தை முழுமையாக தின்று விடுகிறது. பற்றாக்குறைக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் கைகளில், அதுக்கு வேறு இன்டர்நெட் வேறு கொடுத்துட்றான் ஜியோக்காரன். ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் அப்படின்ட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டால் போதும், நாள் முழுக்க உட்காந்து யூடியூப்லேயும் சரி மற்ற காரியத்திலும் சரி நேரத்தை அதிகமாக செலவிடுறாங்க. அப்போது நம்முடைய கண்கள் எதை பார்க்க வேண்டும், ஆனால் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? தேவனுக்குரிய காரியத்தையும் பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்களும் வேத வசனத்தை தியானிப்பதற்கும் தான் உன்னுடைய கண்கள் இருக்கிறது. தவிர நீங்கள் அதை தப்பான காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் உங்களுடைய சரீரத்தை குறித்து அதே மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு உறுப்பை குறித்தும், உடைய கால்கள், உன்னுடைய கைகள் தேவனுடைய காரியத்துக்காக நடக்குது அவங்களுடைய கால்கள், இல்லை உங்களுடைய கைகள் தேவனுடைய காரியத்தை செய்கிறது அவங்க கைகள். மாறாக நீ என்ன காரியம் செய்கிறீங்க? லஞ்சம் வாங்குறீங்க, கொலை செய்கிறீங்க, ஒருத்தனுடைய முதுகு பின்னாடி குத்துறீங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய சரீரம் எதுக்கு ஒத்துழைக்குதுன்னா, தேவனுடைய காரியத்துக்கு இல்லாமல் தேவனுடைய காரியத்துக்கு விரோதமாக தான் செய்யுது. அப்போ உங்களுடைய சரீர அவயங்களை நீங்கள் கனத்துக்குரியதாக நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்குறார். அடுத்த வசனம், இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நான் உங்களுக்கு சொல்லிய சாட்சியான எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எல்லாவற்றை குறித்தும் கர்த்தர் நீதி சரி கட்டுவாராயிருக்கிறார். இப்போது இந்த வசனங்களை எல்லாம் நான் கேட்ட பிற்பாடு நான் எல்லாம் தப்பிச்சிடலான்னு கூட நினைக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லிட்டாருன்னா அதை குறித்து அவர் நம்மக்கிட்ட விசாரிக்கிறவா இருக்கிறார். நமக்கு இந்த கட்டளை அவர் கொடுத்துருக்காருன்னா அதை நம்ம கீழ்ப்படிவதற்காக தான். உதாரணத்துக்கு உங்களுடைய ஆஃபீஸில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைப்பாங்க, கரெக்டாக? இப்போ ஒரு ஐடி கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோன்னா நேரத்துக்கு வரணும், நேரத்துக்கு போகணும், ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஆக்சஸ் கார்டு ஐடி கார்டு இருக்கணும், ஐடி கார்டு கம்பல்சரியாக வேர் பண்ணி தான் ஆகணும். ஐடி கார்டு போடலைன்னா அதுக்கு உங்களை பனிஷ் பண்ணுவாங்க. பயோமெட்ரிக்ஸ் இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருக்குது. அப்போ அந்த வழிமுறைகளை நீங்கள் கடைப்பிடித்தால் தான் அந்த வேலை ஸ்தலத்துக்குள்ளே நீங்கள் வேலை செய்ய முடியும். அப்படி ஒரு உலக காரியம் உலக வேலைக்கே நீங்கள் வந்து இப்படியான வழிமுறைகள்லாம் கடைப்பிடிக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டுமானால் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக வழிமுறைகள் இருக்குது தானே? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆண்டு வைத்திருக்கிறார் தானே? சும்மா யார் வேணால் பரலோகத்துக்குள்ளே போயிடலாமா? முடியாதுல்ல. ஏன்னா ஒரு உலக வேலைக்கே நீங்கள் செல்வதற்கு இத்தனை ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு உங்களுக்கு நிறைய விதமான வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்பற்றாமல் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போகவே முடியாது. அப்போ எல்லாருமே இப்போ ஒரு உபதேசம் என்ன வருது? தேவன் உங்களுக்காக சிலுவையில் மறுத்துவிட்டார், தேவனுடைய கிருபை இருக்குது, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நவீன உபதேசங்கள் வருகிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஜனங்கள் தேவனை விட்டு இன்னும் விலகி போய் கொண்டு தான் இருக்காங்களே தவிர தேவனிடத்தில் கிட்ட வருகிறதே கிடையாது. ஏன்னா தேவன் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டுட்டார்ல, என் பாவத்துக்காக அவர் மறுத்திட்டார்ல, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்க்கை முறைகள் அஞ்ஞானிகளை போல தன்னுடைய மோக இச்சையின்படியாக போய்கொண்டு தங்களுடைய காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இதனால் என்ன ஆகுதுன்னா,
அவர்கள் தேவன் கொடுத்த கற்பனைகள் கட்டைகளை கை கொள்ளாமல் போயிடறாங்க. எப்படி மோசே கிட்ட ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தாரோ, அதை யாருமே பின்பற்றுறதுக்கு முற்படவே இல்லை. ஏன்னா அந்த கட்டளைகளை கொண்டு வரும்பொழுது இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வேசித்தனத்தினாலும் விபச்சாரத்தினாலும் மூழ்கியிருந்த பார்த்து மோசே அந்த கட்டளைகளை உடைத்தார். அப்போ அந்த கட்டளைகள்னு ஒன்று ஆண்டர் கொடுக்குறாருனா ஒரு கற்பனைகள், கட்டளைகள் சொல்கிறத விட தேவனுடைய சத்தியத்தை பின்பற்றுறவர்களாக நாம் இருக்காமல் போயிட்டோன்னா தேவன் அதை குறித்து நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா இந்த வேத சொல்கிற கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். அவர் வந்து சும்மா வந்து இந்த அந்த உலகத்தில் இருக்க இந்த ஜட்ஜெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஜட்ஜின்னு சொல்லக்கூடாது, இந்த நீதிமன்றங்கள் இதை பார்த்துருக்கீங்களா. தப்பு பண்ணவன் மோஸ்ட்லி தப்பிச்சு தான் போவான், நீதி கரெக்டாக கிடைக்கிறதே கிடையாது. ஏன்னா நல்ல ஒரு லாயர் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, நல்ல ஒரு வாதாடுகிற நல்ல திறமை உள்ள ஒரு வக்கீலை அவர்கள் யூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், அந்த கேஸ்லேருந்து அவங்க விடுதலை செஞ்சப்படலாம். அதே மாதிரி அவங்க ஆதாரத்தையும் தப்பாகவும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், பொய்யான ஒரு ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கூட அதை தப்பிக்க முடியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட அது மாதிரி செய்ய முடியாது, இந்த பொய்யான இந்த ஸ்பூஃப் பண்ணுற வேலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட பண்ண முடியாது. ஏன்னா அவர் நீதியை சரி கெடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் என்னென்ன காரியத்தை செய்தோம் என்பதை அவர் ஒன்றுனா நோட் பண்ணி வச்சுருக்கிறார். நம் சிறு பிரயாசத்துலேருந்தே, நம் சிறு வயதுலேருந்தே நாம் என்னென்ன காரியங்களை செய்தோம் என்பதை அவர் அங்கங்கே டீட்டெயில்டாக வச்சுருக்கிறார். அதனால் நம்மக்கிட்ட கண்டிப்பாக நியாயம் விசாரிப்பார். இந்த காரியத்தை குறித்து நாம் செய்தோமானால் அதற்கு ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார். உங்களோட வாயிலேருந்து ஒரு தூஷணமான வார்த்தை வந்துச்சுன்னா அது ஏன் வந்ததுன்னு கேட்பார் ஆண்டவர். அந்த நேரத்துக்கு அது ஏன் வரணும், உங்கள் நாவை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகள் உங்களோட பிள்ளைகளையோ சரி யாரை கொடுத்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை சும்மா தேவையில்லாத வீண் வார்த்தைகள், மிருகங்களை உபயோகிக்கிற வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. ஏன்னா எங்கிட்ட சின்ன ஒரு எங்கிட்டையும் ஒரு அந்த மாதிரி ஒரு தவறு இருக்குது. என்னோடய பிள்ளையை நான் அடிக்கடி சில தமிழை கூப்பிட்டுருவேன், அதுவே தப்புன்றது ஆண்டு உணர்த்துறாரு, எனக்கு புரியுது, ஆனால் அவனுடைய கிரிமினல் செய்ய மாட்டேன். இதே போல் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை வந்து உண்மை கூப்பிடக்கூடாது. ஏன்னா உங்களை பிள்ளைகள் ஆண்டு கொடுத்துருக்காருன்னா எதற்கு கொடுத்துருக்கிறார், அவர்களை நீங்கள் தேவனுக்குள்ளாக வழிநடத்துவதற்காக தானே. அவர்களுக்கென்று பேரை நீங்கள் வைத்திருக்கீங்க, அந்த பேரில் கூப்பிடுங்க. தேவையில்லாம் ஏன் எரும மாடு, தேவையில்லாத வீண் வார்த்தைகள் எதுக்கு. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மாறாக சபிக்காதீங்க. ஏன்னா அவங்களுடைய நாவு தேவனை போற்ற வேண்டுமே தவிர தூஷிக்கக்கூடாது. இந்த காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்போ தேவன் நம்மளை எதற்காக உண்டு பண்ணியிருக்கிறார்னா, அசுத்தத்திற்கு இல்லை பரிசுத்தத்திற்கே நம்மளை உண்டு பண்ணியிருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைப் போல இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கும் பொழுது அழைக்கப்பட்டவர்கள் நாம் ஏன் உண்மை உள்ளவர்களாக இல்லை இருக்காமல் போயிடுறோம். ஏன்னா இது எப்படின்னா, கவனன்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, உடன்படிக்கை, ஒன் சைடு உடன்படிக்கை மாட்டது மாதிரி தான் இருக்குது. அவர் மட்டும் உடன்படிக்கை செய்கிறோம், உடன்படிக்கை செய்கிறாரு, நாம் அந்த உடன்படிக்கையை கீப்பப் பண்ணுறதே இல்லை. நம் சிறு பிள்ளைகளில் வி ஹவ் க்ரோன் மெச்சூர்ட் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கவனன்ட். நம் உடன்படிக்கையை புரிந்து கொள்ளும்படியான வயதில் நாங்கள் இருக்கோம், நம்ம இருக்கோம். அப்போ நாம் ஏன் நம்ம இன்னும் சிறு பிள்ளைகளை போல் நம்முடைய தகப்பனை இன்னும் காயப்படுத்தி கொண்டிருப்போம்? சிறு பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனை வந்து நெஞ்சில் எட்டி ஒதைக்கும்போது அது நல்லாயிருக்கும். ஆனால் வளர்ந்த பிற்பாடு எட்டி ஒதைச்சா அது விதம் வேறு விதமாக இருக்கும்ல, கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்முடைய பிள்ளை குட்டியாக இருக்கும்போது நம்மளை அடிக்கும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இதே ஒரு வளர்ந்த பிள்ளை, தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை நம்மளை அடிக்கும் போது நல்லா இருக்காதுல்ல. அதுதான் நாம் செஞ்சிட்ருக்கோம் ஆண்டவர்கிட்ட. நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரை காயப்படுத்தி கொண்டிருக்கோம். சிறு பிள்ளையாக இருக்கும் போது அது அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் நாம் வளர்ந்து நம் மெச்சூர்ட் ஆகிட்ட அப்புறம் கூட அதையே செஞ்சுட்டு இருந்தோன்னா நம்ம யாரை காயப்படுத்துக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காயப்படுத்தும்ல. அவர் உண்மையுள்ளவராக இருக்கும் பொழுது நாமும் உண்மையுள்ளவராக இருக்கணுமா இல்லையா? அவர் மாத்திரம் நமக்கு எல்லாவற்றையுமே செய்யணும். நாம் பண்ணுகிற ஜபத்திற்கு அவர் பதிலளிக்கணும். நம்ம என்ன காரியத்தை கேட்டாலும் அவர் உடனே செய்யணும். நாம் மட்டும் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டோம், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இருப்போம். அப்புறம் ஜபத்தை ஆண்டவர் கேட்கல, அது செய்யலை, இது செய்யலைன்னு ஏன் போய் குறை சொல்கிறோம்? ஆண்டவரே இல்லை, ஆண்டவர் ஜபத்தை கேட்கவே மாட்டார், ஏன் எதுக்கு இந்த வீண் வார்த்தைகள்லாம், தேவையில்லாத காரியங்கள். ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்கலன்னா நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை தப்பாக இருக்கீங்க. தப்பாக இல்லைனா தப்பாக நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஜபத்தை கேட்க போகிறாரு. வேதத்தில் வாசிக்கலாம், தானியேல் ஜபிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தேவதூதரை அனுப்பிட்டார். அப்போ தானியேல் ஜபம் பண்ண போகிற காரியம் என்னன்றது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அதை உடனடியாக அவர் அப்ரூவல் கொடுக்குறாருன்னா தானியேல் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். அதனால் தேவன் எல்லா காரியத்தையுமே செய்தார். நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறோமா? நாம் நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் ஏன் கேட்கலன்னா,
நாம் தேவனுக்கு பிரியமோ இல்லாதபடி இருக்கும்போது எப்படி கேட்போம்? உதாரணத்துக்கு, உங்கள் பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியாமே இருக்கிறான், நீங்கள் செய்கிற காரியம் எந்த காரியத்தையுமே அவன் கீழ்ப்படியில, அப்போ அவன் சொல்கிறது நீங்கள் செய்வீங்களா? ம், செய்ய மாட்டீங்கள? ஏன் செய்ய மாட்டீங்க? ஏன்னா உங்கள் பேச்சு கீழ்ப்படியில, இல்லை உங்கள் மனைவி உங்கள் பேச்சை கீழ்ப்படிக்கிறதே இல்லை, உங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லை, வர வர முன்னாடியெல்லாம் உங்களை இழிவாக பேசுகிறீங்க பேசுகிறாங்க, அவங்களுக்கு எதாவது காரியத்தை செய்வீங்களா? சொல்லுவீங்கள்ல, அவள் கற்றுக்கிட்டோம் ஒழுங்காக மரியாதை கொடுக்கறது கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல? இப்போ அதுவும் ஆண்டவன், அது ஆண்டவன் வந்து சொல்லுவாரா இல்லையா? நம்மளை பரிசுத்தத்துக்காக ஆண்டவர் ஒன்று பண்ணியிருந்தால் நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய இஷ்டத்தின்படியாக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மக்கிட்ட எவ்வளோ குறைகள் இருக்குது, இந்த குறைகளெலாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. ஆண்டவர் மட்டும் ஜபத்தை கிடைக்கிறது கிடையாது, ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறது கிடையாது, அப்படி எப்படின்னு சொல்கிறது. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? நம்ம உண்மையாக இருந்தால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கிட்டால் தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருள்ள தேவனையே அசட்டை பண்ணுகிறார். அப்போது நீங்கள் யார் அசட்டை பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்த தேவன் அசட்டை பண்ணுங்க. தேவனா யார் தெரியுமில்ல? யார்? பிதாவானவர். நீங்கள் பிதாவை அசட்டை பண்ண என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். நான் என் வாயால் சொல்லணும் அவசியம் இல்லை, அதுக்கப்புறமா வந்து சாபம் விடுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லுவீங்க, அது நமக்கு தேவையில்லை. நீங்கள் யார் அசட்டை பண்ணுறீங்க? தேவனை அசட்டை பண்ணுறீங்க. உங்களுக்கு கொடுத்த தேவ ஆவியை கொடுத்தவரை அசட்டை பண்ணுறீங்க. ஏன் நீங்கள் பரிசுத்தாவியை அசட்டை பண்ணுறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? ஏன்னா உங்களுக்கு யாரை கொடுக்கப்பட்டிருக்காரு? சத்திய ஆவியான தேற்றரவாளன். அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு சத்தியத்தை கண்டித்து உணர்த்துவார். உங்களுக்கு வேண்டியபடி மாற்றிக்கொள்கிறதுக்கு உதவி செய்ய மாட்டார். சத்தியத்தை கண்டித்து உணர்த்துவார். வேதம் எப்படியா இருக்கோ அந்த அடிப்படையில் தான் உங்களை வாழ வைப்பார். அதுக்கு நீங்கள் முற்பட்டு வரல, ஒத்துழைக்கலைன்னா, நீங்கள் யாரை அசட்டை பண்ணுறீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அவரை அனுப்பின பிதாவையே நீங்கள் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குற்றச்சாட்டுகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எங்க நம்மக்கிட்ட இருக்க தப்பை தாங்க நான் சுட்டி காட்டுக்கிறேன். எனக்கும் நான் ஒன்றும் உங்களை நான் மட்டும் கரெக்டாக இருந்துட்டு உங்களை குட்டி சொல்லல. எங்கிட்ட இருக்க காரியங்கள், அந்த காரியத்தை நாம் செய்யாமல் இருக்கிறது தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். அவனுடைய கிருபையினால் அந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது, அவனோட கிருபையினால் செய்கிறது இல்லை, அதனால தான் உங்களுக்கு அந்த காரியத்தை நான் சொல்லி உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போது நம்மளுக்கு சத்தியத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம அசட்டு பண்ணணும் என்ன ஆகும்? நாம் தேவனையே அசட்டு பண்ணுகிறதா இருப்போம். நான் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது திடீர்னு நம்முடைய மனசை சொல்லும் அது செய்யாத அப்படின்ட்டு, ஆனால் நம்ம அதை கேட்காம போய் செஞ்சிடறோம். ஏன்னா அந்த மனசுன்னு ஒரு காரியம் இருக்குல்ல, அது எப்படி எதுனா பரிசுத்தாவியன் எப்படியாச்சும் பேசணும்னு சொல்லிட்டு இப்படியா பேசுவார் உங்ககிட்ட இருதயத்தின் வழியாக. அதை கூட நீங்கள் கேட்கலன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க. நான் இது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் என்னோடய வாழ்க்கையில். நான் அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர, நான் புதுசாக வந்து அப்படியே கற்பனை உலகத்துலேருந்து காரியத்தெல்லாம் கொண்டு வரல. என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஆண்டு நிறைய பொழுது நான் சில தவறுகளை செய்யும் பொழுது ஆண்டு எனக்கு உணர்த்துவார் செய்யாது அப்படின்ட்டு. அப்போ என்னை திருத்திட்டேன்னா நான் காக்கப்படுவேன். உதாரணத்துக்கு, என்னுடைய வேலை ஸ்தலத்துலேருந்து நான் வண்டியில் திரும்பி வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்பொழுது அங்கே ஒரு ரெண்டு வழி இருக்கும். ஒரு வழி வந்து ஒரு ஒன் வே வழி, இன்னொரு வந்து நார்மலான வழி. நான் பெரும்பாலும் அந்த ஒன் வே வழியில் தான் போயிட்டுருப்பேன். இப்போ அந்த ஒன் வே வழியில் போனால் எனக்கு கொஞ்சம் ஷார்ட்கட்டு, நான் நேரத்தை சேமித்து கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமாக வர முடியும். இப்போது நான் ஆண்டுக்குள்ளே இன்னொரு நாள் ஜோம் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது, நான் ஆண்டுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் ஆண்டரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கும்போது, ஆண்டு நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மெல்லியதான ஒரு சத்தம் இருதயத்திலேருந்து வருது. என்ன வருதுன்னா, அந்த வழியாக போகாத, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நான் என்ன எதுலாம் கேட்கல, நான் உடனே அந்த வழியில் போகாமல் நான் வேறு வழியாக போயிட்டேன். அந்த வழியாக போகாதுன்னு ஒரு சத்தம் தான் வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் பேசின காரியம் பேசின உடனே நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் என்ன பண்ணிட்டேன், நான் வேறு வழியாக போனேன். ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த வழியாக போவேண்ணா சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப குழம்பிட்டே இருந்தேன். ஏன் அந்த வழியாக போவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய், ஆனால் அந்த வழியில் போய் முடிந்து நான் அந்த அந்த ஒன் வே வழின்னு சொன்னால, அந்த வழியை நான் திரும்பி பார்த்தா அங்கே போலீஸ்காரங்க நின்று எல்லோரையுமே போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லோரும் வண்டியில் வர எல்லோரையும், ஒன் வேல வர எல்லோரையும். இப்போது நம்மளுடைய தேவன் நம்மளை காக்க உதவி செய்கிறார். அது மாற்றம் இல்லைன்னா, உதவி செய்கிறது மாத்திரம் நம்மை தப்பித்துக்கொள்ளும்படியான காரியங்களை உண்டு பண்ணுகிறார் அவர். நம்மளுக்கு வழியை நம்முடைய பிள்ளை மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படியான ஒரு காரியத்தில்
அப்போ இந்த காரியத்தை நடந்துட்ட அப்புறம் ஒரு 3-4 மாதம் நான் அந்த வழியில் போகிறதே கிடையாது. அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் நிறைய நிறைய டே தினமும் அந்த வழியை பார்ப்பேன், போலீஸ் யாராக இருக்காங்களா இல்லையா. அந்த 4 மாதத்துக்கு ஒரு போலீஸும் இல்லை. 4 மாதத்துக்கு போலீஸும் அங்கே இல்லை. அப்போது என்னாச்சுன்னா, ஒரு நாள் ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக நான் அந்த மாதிரி போகும்போது ஒன்வேல போகல, நான் நார்மலாக அந்த வெளில போய்ட்டு அந்த ஒன்வே வழியை பார்க்குறேன். ஒரு பெரிய போலீஸ் பட்டாலியன்னு அங்கே இருக்க எல்லாருமே பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஆண்டவர் சோத்திரம் சொன்னேன், ஆண்டவரே சோத்திரம் பண்ணுறேன், நன்றி தாப்புனே. ஏன்னா நிறைய பேர் அதில் வந்து மாட்டிகிட்டு இருந்தாங்க. நான் இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படியாய் உங்களை வழி நடத்தி உங்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போவாரான்ற காரியத்துக்காக தான். அவர் சொல்லுகிற இந்த சிறு வார்த்தையை நீங்கள் ரொம்ப கூர்ந்து கேட்டு அதன்படியாக நடந்துட்டிங்கன்னா நீங்கள் நன்மைக்குள்ளே சுதந்திரிக்கப்படுவீங்க. அப்படி இல்லைனா பிசாசும் அதே போல் பேசுவான். அப்போ நீங்கள் அந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஜாக்கிரதையாக இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வஞ்சிக்கப்படுவீர்கள். வேத வசனத்தின் அடிப்படையாக பார்க்காம எந்த ஒரு காரியத்தையுமே செய்யாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காரியத்தை குறித்து நீங்கள் ரொம்ப எச்சரிப்புள்ளதாக இருங்க. அதனால் நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. ஏன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல். யார் அசட்டை பண்ணுறீங்க? பரிசுத்த ஆவியானவர் தந்த பிதாவை அசட்டை பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் போகும் பொழுது ஒரு அசுத்தமான ஒரு காரியம் இருக்குது, அது உங்களுடைய மாம்சம் உங்களை இழுக்குது அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அதை போக முற்படும் போது உங்கள்கிட்ட பசுத்தாவி சொல்லாத, அதை செய்யாத மகனே அப்படின்ட்டு. கீழ்ப்படிஞ்சு திரும்பி வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை போய் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா என்ன ஆகுனா, இது எல்லாவற்றையுமே யார் பார்த்துட்ருப்பா? இயேசு கிறிஸ்துவும் பார்ப்பார், பிதாவானவரும் பார்ப்பார். எவ்ரிதிங் வில் பி நோட்டட், எல்லாம் நோட் ஆயிரும். இப்போ நீங்கள் செஞ்சிருவீங்க பாவத்தை, அப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சுலபமாக செஞ்சிருவீங்க. செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வருவீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்கள் இதயத்தில் ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும், ஐயோ நான் சொன்னது கேட்காமல் போயிட்டேனே, செஞ்சிட்டேனே அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆண்டுகிட்ட போய் மன்னிப்பு கேட்பீங்க, ஆண்டரும் மன்னிப்பார். மறுபடியும் அதே ஒரு சூழ்நிலைக்கு போவீங்க. போகும்போது என்ன ஆகும், அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் திருப்பி தள்ளப்படுவீங்க. அப்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் என்ன பண்ணணும், அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க வேணும். உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி, நீங்கள் போயிட்டு இருக்க இடத்துல ஒரு அசுத்தமான காரியம் இருக்குது, அதை ஆண்டவர் செய்யக்கூடாது அப்படி பரிசுத்தன் உணர்த்தினாருனா அதை செய்யாதீங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணுற, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பரிசுத்த ஆவியை கொடுத்த தேவனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அசட்டை பண்ணுறதா இருக்கீங்க. அப்போது நீங்கள் யார் அசட்டை பண்ணுறீங்க, பிதாவை. உங்களை படைத்த தேவனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அசட்டை பண்ணுறீங்க. அவர் அசட்டை பண்ணிவிட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் அசட்டை பண்ணவன் யார், தள்ளப்பட்டானே அந்த லூசிஃபர். அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே திரும்பி போக முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை தரணும்னு நினைக்கிறாரு. அந்த தப்பிதங்கள் அந்த தவறுகள்லாம் நீங்கள் மாற்றிக்கொண்டு, நீங்கள் தேவனுக்கென்று உங்களை உண்மையாகவே மாற்றிக்கொண்டு தேவனுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, தேவன் உங்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொள்ள அவர் உங்களுக்கு கிருபை தருவார். இப்போது நாம் வந்து நம்ம கொடுத்துருக்கிற பரிசுத்த ஆவியானவர், சத்தியத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம் பயன்படுத்திக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த எஃபர்ட்டை நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அவ்வளோக்கோ நல்லது. உதாரணத்துக்கு நல்ல ஒரு உதாரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு வெளியூருக்கு போகிறீங்க, இந்த ஹோட்டலுக்கு போகும்போது வெளியூருக்கு போகும்போது ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறீங்க, ஹோட்டல் ரூம், நல்ல ஒரு நல்ல லக்ஸூரியஸான ஒரு ரூம் புக் பண்ணுறீங்க, நல்ல காஸ்ட்லியஸ் ரூம். அப்போ அந்த ரூமில் போகும்போது அந்த ரூமில் வந்து நிறையா இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அப்புறமா வந்து இந்த சோப்பு அந்த மாதிரி காரியங்கள் நிறையா இருக்கும். அப்படி என்ன பண்ணுறீங்க, அதையெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விட்டு வெளியே வரும்போது சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், என்ன தெரியுமா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து இவ்வளோ காசு கொடுத்து பண்ணியிருக்குமே அதையும் விட்டுட்டு வருவானே, அதையும் நம்ம எடுத்துகிட்டு வரணும் சொல்லி அதையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போது அவங்க கொடுத்த காசுக்கு என்ன பண்ணுவாங்க, அது எல்லாவற்றையுமே அனுபவிக்க தங்களால் முடிந்த வரைக்கும் அதை செய்ய நினைப்பார்கள். அதே போல் தான் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணால், பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டாக அவரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியுமோ உங்களோட வாழ்க்கையில், நீங்கள் அவ்வளவாய் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது
நீங்கள் தேவனுக்குரிய காரியத்தை இன்னும் அறிவீர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை இன்னும் அறிவீங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு உங்களுக்கு அவர் உங்களுக்கு வழி நடத்துவார். அப்போது வேதத்தில் போட்டிருக்கு, பரலோக ராஜ்யத்தை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர், அதில் பிரவேசிப்பது ரொம்ப சிலர். அப்போது அந்த வழியை யார் காண்பிப்பார்னா, அவங்களுக்கு பசுத்த ஆவியானவர் தான் காண்பிப்பார். வேறு யாருமே காட்ட முடியாது, வேறு யாருமே உங்களுக்கு அதை காட்ட முடியாது. இதோட இன்னொரு வசனம் இருக்குது, 5:19, 1 தெசலோனிக்கேயர் 5:19 அதை பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பாரு, ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். ஆவியை அவிழ்த்து போட்டால் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒன்றுமே இருக்க மாட்டீங்க, மாம்சமாக தான் இருப்பீங்க. மாம்சமாக இருந்து நீங்கள் பரலோகத்துக்குள்ளே வர முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பரலோகத்துக்கு அடுத்த வகையான காரியங்கள் யார் உங்களுக்கு பொதிப்பார்னா, பரிசுத்த ஆவியன். அது வேதத்தில் நாம் வாசிக்கலாம், கொரிந்தியர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். ஏன்னா மனுஷனுக்குரியவதை மனுஷன் அறிஞ்சிருப்பான், தேவனுக்குரியதை யார் அறிஞ்சிருப்பா? பரிசுத்த ஆவியானதை தவிர வேறு யாருமே அறிஞ்சிக்க முடியாது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு குறித்தான காரியங்களை எல்லாம் யார் உங்களுக்கு வெளிப்படுத்துவானா? பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போது அவரை நீங்கள் அவிழ்த்து போட்டிங்கன்னா, அவரை அசர்டே பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, பரலோகத்துக்கு செல்லுகிற அந்த வழி இருக்குது தெரியுமா, அது உங்களுக்கு மறைக்கப்படும். மறைக்கப்படுச்சு என்ன ஆவீங்க? பரலோகத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கவே மாட்டீங்க. அந்த வழி என்னன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறவர்களே ரொம்ப சிலர், பிரவேசிப்பவர்கள் ரொம்ப ரொம்ப சிலர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை கண்டுபிடிக்க ரொம்ப கம்மியான பேர் தானே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டுபிடிக்கிறவர்களில் ஒருத்தராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பரலோகம்னா என்னன்னே தெரியாமல் அந்த அஞ்ஞானிகளை போல் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களா? நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்கள் அஞ்ஞானிகளை போல் வாரதாக இருந்தால் தாராளமாக வாழலாம், ஆனால் ஆண்டோடைய 2 வருகையப்போ நீங்கள் ஆண்டோருக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீர்கள். அது உங்களுக்கு நான் 100% கேரண்டியாக சொல்கிறேன். ஏன்னா உங்களோட அந்நியானி வாழ்க்கைன்னு எப்படி இருக்கும், தன்னுடைய மோக இச்சைனால எழுப்புண்டு அவன் எல்லா காரியத்தையும் செஞ்சிட்ருப்பான். ஆனால் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தவன் தேவனுக்குரிய காரியங்களை தான் செய்வான், தேவனுக்கு பிரியமான காரியங்களை தான் செய்வான், தேவனுடைய சித்தத்தை தான் செய்வான். இதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்க. ஏன்னா உங்களை கைட் பண்ணுற அந்த கைடன்ஸ், வெளியூருக்கெல்லாம் போனால் கைடுக்கு நாள் வருவாங்க தெரியுமா, அவனுக்கு நல்லா தெரியும் என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்குன்ட்டு, நூக் அண்ட் கார்னர் தெரியும், உங்களை எங்கெங்கே கொண்டு போகணுமோ எல்லா இடத்தையும் கொண்டு போய் காட்டுவான். அதே போல் பரலோக ராஜ்யத்திற்கான வழியை உங்களுக்கு யார் காட்டுவான்னா, பரிசுத்த ஆவியானவர். யார் மூலியமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தாங்க வழி, அந்த வழியை காட்டுறது பரிசுத்த ஆவியானவர். இயேசுன்ற ஒரு வழியை உங்களுக்கு காட்டுறது பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ அவரை நீங்கள் அசட்டை பண்ணுறதோ அவிழ்த்து போடுறதோ ரொம்ப தப்பாக இருக்குங்க. போட்டிங்கன்னா நீங்கள் தான் அதுக்கான கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணணும். கான்சிக்வன்ஸ்னு என்னென்னா, அதுக்கான பின் விளைவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்தபடியாக வாசிப்போம், 16 வசனம், 1 தெசலோனிக்கேயர் 4:16, 17-18. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எரிந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தின் எடுக்கப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொரு தேற்றுங்க. அப்போ ஆண்டுக்குள்ளாய் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க, பிற்பாடு என்ன பண்ணுவாங்க, நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்றென்றைக்கும். நாம் ஆண்டுக்குள்ளே முதலாவதாக மறிக்கணும்னா, ஆண்டுக்கு பிரியமான காரியம் செஞ்சால் தானே மறிக்க முடியும். ஆண்டுக்கு பிரியமே இல்லாத காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டுகளை எப்படி மறிக்க முடியும்? உதாரணத்துக்கு உங்களுடைய பிள்ளை இல்லை உங்கள் மனைவியோ ஒரு நாளும் உங்கள் பேச்சை கீழ்படுகிறதே இல்லை. அவங்களுக்கு நீங்கள் ஃபேவராக செய்ய சில நாள் செய்வீங்க, ஆனால் ஒரு எக்ஸ்டெண்ட் போயிடுச்சுன்னா, உங்கள் மனைவியோ உங்கள் கணவன் உங்கள் பிள்ளையோ உங்களை வந்து எல்லோரும் முன்னாடி கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தரக்குறையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் அவங்க ஏதாவது செய்யணும் நினைப்பீங்களா? உங்களுக்கு அவங்க மேலே கோபம் தானே இருக்கும், அவங்களுக்கு நன்மையான சீக்காரத்தை செய்யணும்னு உங்களுக்கு தோணாதே, கோவம் வரும்ல. ஏன்னா செஞ்சதுக்கு அவன் முதல்ல அனுபவிக்கிட்டோண்டா, அதுக்கப்புறம் செய்வோம் அப்படின்னு தானே நினைப்பீங்க. இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மறிக்கிறதும் அதே தான். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் உண்மையாகவே அவருடைய காரியத்தை அவருடைய சித்தத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அவருக்குள்ளே நீங்கள் மறிப்பீங்க. மறிச்சிங்கன்னா அவரோட கூட எழுந்திருப்பீங்க. நீங்கள் மறிக்கலைன்னா நீங்கள் மறிப்பீங்க, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே மறிக்கலைன்னா நீங்கள் எங்கே போவீங்க? உங்களுடைய ஆத்மாக்கள் எங்கே போகணும்னா, பாதாளத்துக்கு தான் போவோம். பாதாளத்துடைய காரியங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா அது ரொம்ப
கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே என்ன இருக்குன்னா அழுகையும் பற்கடிப்புமாக இருக்குது, ஒரே கும் இருட்டு. அங்கே போய் நீங்கள் மாட்டிக்கணும்னு நினைக்காதீங்க. அதோடைய கான்சிக்வன்சஸ் என்னென்னா நீங்கள் அங்கே போய் நிற்கிறப்ப தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அஞ்ஞானிகள் என்ன பண்ணுறானுங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்கானுங்க வாலண்டியராக. பெரிய என்ட்ரன்ஸ் கொடுத்தனால எல்லோருமே என்ன பண்ணுறாங்க, வாலண்டியராக அங்கே போயிட்டு அங்கே சேர்ந்துட்டுருக்காங்க. நாம் அதே போல் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டுடைய இரண்டாம் வருகை, இதே வானத்தில் எக்கால சத்தத்தோடு ஆண்டு வருவார். மேகங்கள் நடுவில் மறித்தவர்கள் எல்லாம் எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கவங்களாம் எழுந்துக்கணும். அப்போ நம்மளாம் வேடிக்கை பார்த்துட்டு நினைக்கிறீங்களா? எல்லாம் மேலே போகும்போது ஆ அண்ணாதா ஐ மேலே போதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளாப் பண்ணுவீங்களா? நீங்களும் அவரோட போகணுன்னு தான் நாங்கள் ஆசைப்படுவீங்க. ஏன்னா என்றென்றும் அவரோடு கூட நீங்கள் எங்கே இருப்பீங்க? பரலோகத்தில் இருப்பீங்க. ஆணுடைய இந்த 1000 வருஷம் அரசாட்சியப்போ நீங்களும் வந்து அவரோட சேர்ந்து ஆளுகை செய்வீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் ஆசை இல்லையா? இந்த பூமியில் வாழ்கிற 60 வருஷம் தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கா? இந்த பூமியில் வர நப்ப 60 வருஷத்துக்காக நித்திய 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 காரியத்தை விட்டு விட போகிறீங்களா? உங்களுடைய துர்க்குணத்துலேருந்து உங்களுடைய மாமிச காரியத்துலேருந்து வாங்குங்க, உங்கள் துர்க்குணத்துலேருந்து வாங்குங்க. வெளியே நீங்கள் வெளியே வந்தால் தான் தேவனுடைய காரியத்தை தெரிந்து கொள்ள முடியும். யூ ஷுட் ட்ரை அண்ட் யூ ஷுட் லீவ் ஆல் தோஸ் திங்ஸ். இல்லைனா நீங்கள் தேவனுக்குரிய காரியத்தை அறிந்து கொள்ள முடியாது. உங்கள் இடத்துல ஒரு பாவம் தடையாக இருந்தால் தேவன் உங்களோடு கூட இடைப்பட மாட்டார். உங்களுடைய ஜபங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போகணுன்னா நீங்கள் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? பாத்திரமாக இருக்கணும். நீங்கள் தேவனுடைய காரியத்தை செய்யவே மாட்டீங்க, தேவனுடைய சித்தத்தை செய்யவே மாட்டீங்க, ஆனால் போய் ஜெபம் மட்டும் பண்ணுவீங்க. எனக்கு ஆண்டவரே, எனக்கு இது தாங்க ஆண்டவரே, எனக்கு அது தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்யலைன்னா உடனே சொல்வீங்க, ஆண்டவர் எனக்கு செய்யலை அப்படின்னு ஊர் முழுக்க போயிட்ட மாதிரி இருப்பீங்க. நீ ஆண்டவருக்காக முதல்ல என்ன செஞ்ச? ஆண்டவர் உனக்கு செய்யாதது செய்யாமல் இருக்கிறதுக்கு நீ ஆண்டவருக்காக செஞ்சுருக்கணும்ல, அவருடைய வழியின்படி நடக்கணும்ல. ஆண்டவர் எல்லாருடைய ஜபத்தையும் எல்லா நேரமும் கேட்பாருன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை கெஸ்தமனி சோத்திரத்தில் பண்ணுற ஜபத்தை ஆண்டவர் கேட்கல. என்ன கேட்கல? ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக கூடுமானால் கூடட்டும், ஆனாலும் என் சத்தத்தின் மடியே உம்முடைய சத்தத்தின் மடியே. ஏன் அப்படி பண்ணுறாரு? அவர் அந்த அந்த வேதனை தாங்கிக் கொள்ள முடியாதபடி பண்ணுறாரு. அதையே பிதாவனை ஏற்றுக்கொள்ள, ஏன் ஏற்றுக்கொள்ளனா அங்கே தேவனுடைய சித்தம் நிறைவேறணும், பிதாவின் சித்தம் நிறைவேறணும். சூரிய செடி கீழே எளியாக ஜபிக்கிறாரு, என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்க போதும், நான் உங்களுக்காக ஓடி செஞ்சு போதும் ஆண்டு எடுத்துக்கொண்டாரா? இல்லை, போ இன்னும் ஓடு, இன்னும் ஓட வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்குது. பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 ஆத்மாக்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி ஆண்டு அனுப்புகிறாரா இல்லையா? அப்போ ஆண்டவர் ஜபத்தை கேட்பதற்கு அவர் கேட்காம கேட்கறதுக்கும் கேட்காம போகிறதுக்கும் அவருடைய விருப்பம், அது அப்படி சித்தம். அவர் யாருக்கிட்ட ஜபத்தை கேட்கணுமோ கேட்பார். ஆண்டவங்களை ஜபத்தை கேட்கலாம், அது தேவனுடைய சித்தம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக போயிட்டு நீங்கள் வந்து கேட்டே தான் ஆக வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுறதுனால என்ன ஆகுனா ஆண்டவர் செய்ய மாட்டார். மாறாக யார் செய்வானா? ஆண்டுடைய வேஷம் தரித்து வருகிற பிசாசானவன் செய்து விட்டு போவான். ஏன்னா அவன் ஒளியின் தூதன் வேஷத்தையே தரிக்கிறவனாக இருக்கிறான். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா ஆண்டவரை கம்மன் தான் இருப்பார். மாறாக வேற யாராவது ஒருத்தர் வந்து செஞ்சுட்டு போயிடுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் தான் செஞ்சிட்டு சொல்லிட்டு இதே பழக்கத்துக்குள்ளே அப்படியே உள்ளே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நல்லா வஞ்சிக்கப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் உங்களை யார் பயன்படுத்துவான்னா பிசாசு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நீங்கள் கேட்குறது எல்லா ஜபமும் கேட்கப்படுதுல்ல. ஏன்னா பிசாசுக்கு என்ன வேணும்? அவனுடைய பிரதான ஆசை என்ன? தேவனுக்கு மேலே சிங்காசனத்தை போட்டு அமர வேண்டும். அதனால தான் அவன் எல்லா இடத்துலையும் என்ன தேவனை போல சிங்கரித்து கொண்டு சுற்றிட்டு இருக்கான். அங்கங்கே ஒரு ஒருத்தர் ஒரு மூளைக்கு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் பண்ணுற ஜபம்லாம் அவனுக்கு போச்சு சந்தோஷம். அவனுக்கு என்ன, அவன் தேவனை போல சிங்காரித்து கொண்டிருக்கான். நீங்கள் பண்ணுறதெல்லாம் என்ன ஜபம்னு வச்சுக்கிறான். அவனுக்கு பண்ணுறதுன்னு வச்சுட்டு அவன் எல்லாத்தையும் உங்களுக்கு செய்வான், உலகிறது எல்லாத்தையும் கொடுப்பான். கடைசியில் எங்கே போவீங்க? அவனோட சேர்ந்து நீங்களும் அவன் கூட தான் போவீங்க. பாண்டவருடைய ஜபத்தை கேட்கலன்னா தேவனுடைய சித்தம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். எதுவுமே தேவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே தேவனுடைய சித்தத்துக்கு படி ஒப்பு கொடுங்க. ஜபிக்கிறீங்களா, அந்த ஜபமே தேவனுடைய சித்தத்தின்படியாக இருக்கணும். அதோட கூட ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறேன். ஏதாவது ஒரு காரியத்துக்கு அந்த ஜபம் பண்ண போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி போய் ஜபம் பண்ணுன்னு சொல்கிறேன். பிளாங்க் ஓப்பன் மைண்டடாக போய் ஜபம் பண்ணும். பிளாங்க் ஓப்பன் பண்ணி இந்த காகிதம் இருக்குல்ல, வெள்ளை காகிதம், எதுவுமே எழுதாத ஒரு வெள்ளை காகிதம் இருக்குல்ல பேப்பர், இது எப்படி இருக்கும்? பிளாங்காக இருக்கும். இப்போ நீங்கள் போய் ஜெபம் பண்ணிங்கன்னா அதில் ஆண்டவர் எழுதுனா நன்மையான காரியமாக இருக்கும். அதில் நீங்களே எழுதிட்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்து எனக்கு இந்த ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவர்னா
ஆண்டு எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துட்டீங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்மானிச்சு போய் ஜெபம் பண்ணீங்க, அது தேவனுடைய சித்தத்துக்கு மாறாச்சுன்னா அவர் செய்ய மாட்டார். தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு தான் இருந்தால் தேவன் செஞ்சிருவார். தேவனுடைய சித்தத்துக்கு மாறாச்சுன்னா அவர் செய்ய மாட்டார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துட்டு போய் ஜெபம் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு நடக்கணும். அப்போ அதை ஆண்டவர் செய்யாமல் போயிட்டாரா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆண்டவரே கரிச்சு கூட்டிடுறீங்க. ஆண்டவர் நீங்கள் செய்யலை செய்யலை செய்யலன்ட்டு தேவனுடைய சித்தத்தின் படியாக இருக்கு அந்த ஜெபம் அப்படின்னு ஆண்டர் பார்ப்பார். ஆண்டு சொல்லியிருக்க, நாமத்தை நிமித்தம் நீங்கள் எதை காட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். கரெக்டு தான், தருவார் தான். ஆனால் அது தேவனுடைய சித்தத்தின் படியாக இருந்தால் தான் தருவார். தேவனுடைய சித்தத்தின் படியாக இல்லைன்னா அதை அவர் உங்களுக்கு செய்ய மாட்டார். அதுக்காக நீங்கள் கோச்சிக்கூடாது, அவர் மேலே கோச்சிக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுன்றீங்க, வேத வசனத்தின் படியாக பாருங்கங்க. எதையா எதை பண்ணாலும் ஒரு ஜெபம் பண்ணால் கூட வேத வசனத்தின் படியாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் இந்த பிளாங்க் மைண்டடாக போய் ஜெபம் பண்ணால் தான் அந்த காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். நீங்கள் ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, உங்கள் பர்சனல் லைஃபோ இல்லை என்ன காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துட்டு போய் தயவு செஞ்சு ஜெபம் பண்ணாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஓப்பன் மைண்டடாக எதுவுமே ஒரு கன்க்ளூஷன் ஒரு சொல்யூஷனே வைக்காமல் போய் ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கான பதிலை தேவன் உங்களுக்கு தருவார். அதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு போனீங்கன்னா அதுவே தான் உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் திருப்பி. எப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்து அவர்கிட்ட பதில் எழுதி வாங்கிட்டு வரத்துக்கும், நீங்களே பதில் எழுதிட்டு அவர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வரும்போது அதே பதில் தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஆண்டர் தான் கொடுத்தான்னு நினச்சிப்பீங்க நீங்கள். புரியுதா டிஃப்ரெண்ட் நான் சொல்கிறது உங்களுக்கு? ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் பதில் எழுதிட்டு போய் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வாங்கிட்டு வரத்துக்கும், வெள்ளை பேப்பரை கொடுத்து அவர் பதில் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வரதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவர் எழுதி கொடுத்தா அது ஆசீர்வாதம். நீங்களே உங்களுக்கு எழுதிட்டு போனீங்கன்னா என்ன வரும்? அது என் வாயில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் பண்ணுகிற ஜெபம் எப்படியா இருக்கணும்னா ஓப்பன் மைண்டடாக இருக்கும். தேவன் உங்களுக்கு என்ன சித்தம் செய்கிறாரோ அதுக்கு அதை நடத்துவார். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து பண்ணால் தான் அதை உங்களுக்கு தேவன் நடத்தி கொடுப்பார். அப்போ இந்த மாதிரி காரியத்தெலாம் நீங்கள் உங்களை வாழ்க்கையில் நீங்கள் நடந்தால் தான் ஆண்டருக்குள்ளாக மறிக்க முடியும். அப்படியெல்லாம் நடந்தால் தான் ஆண்டருக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஆனால் ஆண்டர் எடுத்துக்கொள்ளுனா, டோன்ட் எவர் திங்க் இமேஜின் அபவுட் ஹெவன். பரலோகத்தை குறித்து ஒரு நாளும் கனவு கூட கண்டுறாதீங்க. ஏன்னா யூ வில் நெவர் என்டர் த ஹெவன். ஹூஎவர் டூஸ் தி வில் ஆஃப் காட், தேவன் சொல்கிறாரு, பிதாவின் சித்தத்தை செய்வது எனக்கு மெய்யான போஜனம். டூயிங் த வில் ஆஃப் மை ஃபாதர் இஸ் மை டெய்லி பிரெட், மை பிரெட். அதாவது என்னோடய உணவு. அப்போ நீங்கள் பிதாவின் சித்தத்தை செய்கிறதா இருந்தால் தான் தேவனுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. பிதாவின் சித்தத்தை செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் தேவனுக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க. என்னடா மிரட்டுறானா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் வேத வசனத்தின்படியாக பாருங்கள், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்தபடியாக 5 அதிகாரத்தில் 1-10 வசனத்து வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் விரிவாக சொல்லலை, நான் நேரம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு இது குறித்து ஷார்ட்னு இதாக சொல்லிடுறேன். நான் ஸ்டார்டிங்கில் பாடினேன் பார்த்தீங்களா, திருடனை போல் வருவாரே, இயேசு மேகத்தில் தோன்றுவாரே. அந்த காரியத்து தான், சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவது இல்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்க நீங்கள் அந்த காரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே? நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலில் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே? ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாமும் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவும். அப்போது தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன பண்ணால் தூங்கிட்டு இருப்பான். திருடன் எப்போ வீட்டுக்குள்ளே திருடு வருவான் தெரியுமா? யாருமே இல்லாத நேரத்தில், எல்லாம் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் தான் வருவான், நடுராத்திரியில் வருவான். அப்போ தேவனுடைய வருகை எப்படியா இருக்குன்னா அப்படியாக தான் இருக்கும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் தான் ஆண்டுடைய வருகை இருக்கும். அவர் வரும்பொழுது தேவனுக்குரிய ஆத்துமாக்களை அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். எப்படி திருடம் வருது யாருக்கும் தெரியாதுல்ல? திருடம் வர்றதா இருந்தானா நீங்கள் என்ன பண்ணீங்க, போய் காவல் இருந்து பிடிச்சிட மாட்டிங்களா? இப்போ திருடன் எப்போ வருவான்? யாருமே இல்லாத நேரத்தில் தான் வருவான். அதே போல் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருடனை போல் வந்து ஆத்துமாக்களை எடுத்துகிட்டு சொல்லுவார் பல்லவத்துக்கு. அப்போ நீங்கள் இதுக்கு எச்சரிப்பாக இல்லைன்னா அழிவு எப்படியா வரும்னா, கர்ப்ப வேதனைப்படுகிற ஒரு கர்ப்பவதியை போல் அழிவு வரும். அந்த கர்ப்ப வேதனைப்படுகிறவங்களுடைய வழி என்னன்றது பெண்களுக்கு தான் தெரியும். அவங்களுடைய வழி வந்து ரொம்ப உச்சக்கட்டமாக இருக்கும், மரணத்துக்கும் வாழ்வுக்கும் நடுவில் ஒரு போராட்டமாக இருக்கும். அந்த வழி வருகிறதை போல் அழிவு சடுதியாக வரும். யாருக்கு வரும்னா,
தேவனுக்குள்ளாக வாழாதவர்களும் தேவனை அறியாதவர்களும் தேவனை அறிந்தும் அவரை மறுதளித்தவர்களும் இவர்கள் எல்லாருக்கும் அழிவு எப்படி வரும்னா சடுதியாக வரும். சடுதினா இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், உடனே இந்த நொடியில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அழிக்கப்படுவாங்க. அதே நொடியில் எல்லோரும் மறுரூபம் வாங்கப்பட்டு தேவனுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவங்க. அப்போது இந்த சேம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரெண்டு காரியமும் நடக்குது. தேவனுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படவும் செய்வாங்க, தேவனுக்குள்ளாக இல்லாதவங்க அழிக்கவும் படுவாங்க. அப்போது ஒரு திருடன் வருகிறதை போல் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், தூங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் வேதத்தில் அந்த ஆறாம் வசனத்தில் போட்டிருக்கு, தூங்குகிறவர்களை போல் நீங்கள் இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தால் என்ன பண்ணணும், விழித்திருக்கணும். விழித்திருந்தால் தான் என்ன பண்ண முடியும், தெளிந்தவர்களாக இருக்க முடியும். அப்போ தான் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் தூங்காமல் திருடம் வர்றதுக்காகவே வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. திருடம் வரும்போது அவனை கப்புன்னு பிடிக்க முடியும். நீங்கள் பாட்டு தூங்கிட்டு நல்லா அயந்த நித்திரைக்குள்ளே போயிட்டீங்கன்னா, ஆபரகம் போன மாதிரி அயந்த நித்திரைக்குள்ளே போயிட்டீங்கன்னா என்ன ஆகும், திருடம் வந்து திருடிட்டு டாட்டா பாய் பாய் கட்டிட்டு போயிட்டே இருப்போம். அதே போல் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஆத்மா எடுத்துகிட்டு டாட்டா பாய் பாய் கட்டிட்டு போயிட்டே இருப்பார். இதெல்லாம் நடக்கும்னு நினச்சிங்கன்னா, யூ கேன் டூ தி ஃப்ளஷி திங்ஸ், ஃப்ளஷி தாட்ஸ், ஆர் எல்ஸ் யூ வாண்ட் டு பி சேவ்ட், யூ டூ தி வில் ஆஃப் காட். சிம்பிள், நீ தேவனுடைய சித்தத்தை செஞ்சனா பரலோகத்துக்குள்ளே போவ, தேவனுடைய சித்தத்தை செய்யலனா நீ பரலோகத்துக்குள்ளே போக மாட்டே, அவ்வளோதான். அடுத்த வசனம், தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரி வெறி கொள்வார்கள், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்றும் தலை சீராவையும் தரித்து கொண்ட கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கு நியமித்திருக்கார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் நம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் மறுத்திருக்கிறார். ஆண்டவர் எதுக்குங்க, பிதாவானவர் எதுக்குங்க இயேசு கிறிஸ்து பூமி அனுப்பிச்சார், நாமும் பரலோகத்துக்குள்ளே வருவதற்காக தாங்க அவர் அனுப்பிச்சிருக்காரு. அவர் எதுக்கு இங்கே வந்து ரத்தம் சிந்தி நமக்காக மறித்து நம்முடைய பாவத்தை அவர் கழுவினார், எதுக்கு கழுவினார்னா, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகத்துக்குள்ள எடுத்து பண்ணணும். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே யார் இருக்க முடியும்னா, பரிசுத்தம் இல்லாதவர்கள் இருக்க முடியாது. பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இருக்க முடியும். ஒரு சின்ன கரையோ திரையோ அசுத்தமோ கரைகள் இருந்தாவோ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. அப்போது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக தான் தேவன் உங்களை அழைச்சிருக்க, தான் நம்ம முன்னாடி பாசித்தோம், உங்களை அசுத்தத்திற்கு இல்லை பரிசுத்தத்துக்கே உங்களை அழைத்திருக்கிறார். அப்போது நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுக்காக தான் அவர் தன்னுடைய ஒரே பிறனக்குமாரை விலைக்கரையமாக செலுத்தி உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் தெரிந்தோம், நீங்கள் இன்னும் தப்புகளை செய்து கொண்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், தேவனுக்கு பிடிக்காத காரியன்றது என்னென்ன இருக்குது? அதே வசனத்தை வாசிப்போம், அதுலேருந்து இன்னொரு வசனம் இருக்குது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அதில் 22 வசனம் பாசினா தெரியும், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. பொல்லாவற்றில் என்ன தப்பாக தெரியுது, எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு டிவி தேவனுக்கு பிடிக்குமா, பிடிக்க அதில் விட்டுருங்க. ஃபோன் அதிகமாக இன்டர்நெட் ஃபோன் யூஸ் பண்ணிங்களா, பிடிக்கலன்னா தூக்கி போட்டுருங்க. தேவனுடைய காரியத்துக்கு மாத்திரம் உபயோகம் பண்ணிட்டு தூக்கி போட்டுருங்க. எது எது எந்தெந்த காரியத்துக்கோ அந்தந்த காரியத்துக்கு பயன்படுத்தணும். எந்த ஒரு அதிகபட்ச காரியமும் என்ன பண்ணும், உங்களை தேவனிடத்துலேருந்து பிரிக்க ஆரம்பித்து விடும். எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு உங்களுடைய தேவைகளை தாண்டி இருக்கிறதோ அது என்ன பண்ணுன்னா, உங்களை தேவனிடத்துலேருந்து பிரிக்க ஆரம்பித்து விடும். பிரிக்க ஆரம்பித்து வைத்தனா என்ன ஆகுனா, நீங்கள் தேவனிடத்துலேருந்து டைவெர்ட் ஆகி நீங்கள் அந்த காரியத்துக்குள்ளே அடிக்ட் ஆயிடுவீங்க. அடிக்ட் ஆகிட்டீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களிடத்துலேருந்து வெளிவருவதற்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சேற்றுக்குள்ளே மாற்றினவர்களைப் போல வெளிவருவதற்கு கடினமாக இருக்கும். வெளிவருவீங்க, ஆனால் கொஞ்சம் போராட்டத்துக்குள்ளேருந்து வெளிவருவீங்க. அதுக்காக நான் அதை ட்ரை பண்ணுமா, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி டஃப் டு கம் அவுட் ஃப்ரம் அ பிட். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. இந்த மாதிரி பொல்லாங்காய் தெரிகிற காரியம் உங்களுடைய நண்பர்கள் குடிக்கிறவர்களாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு விட்டு விலகுங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளனா தயவு செஞ்சு விட்டு விலகிருங்க. தப்பான காரியம் செய்கிறானா, அவனோட நட்பு வச்சுக்காதீங்க. இப்போ இந்த காரியத்தில் எது ஜாக்கிரதையாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். பொல்லாங்காய் தெரிகிற எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் விட்டு விலகிறவர்களாக இருக்கணும். நீங்கள் விலகாமல் நீங்கள் வந்து ஐ கேன் கண்ட்ரோல் ஐ கேன் மேனேஜ் அப்படி சொல்லிட்டிங்கன்னா, சம் டே இட் வில் ஈட் யூ. உங்களை அது முழுமையாய் என்ன பண்ணுறோம், அது உங்களை ஆட்கொண்டுரும். ஜாக்கிரதையாக இருங்க அதை குறித்து. அப்போது நீங்கள் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வந்து தம்முடைய கிருபையை கொடுத்து உங்களை ரட்சித்து இருக்கிறது காரணம் என்னென்னா, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வருவதற்காக தான். அதனால் வேதவசனம் சொல்லுது, தேவன் தம்மை கோபாக்கணிக்கென்று நியமிக்காமல். அவருடைய கோபாக்கணி நம்ம மேலே வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா?
அவருடைய கோபாகனி என்ன ஆகும்னு தெரியுமா? சோதம் கொம்பரப்படணும். சோதம் கொம்பரப்பட்ட என்ன என்ன நிலைமை காட்சின்றது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆ, என்னப்பா கோபாக்கினைக்குள்ள நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களா? அவருடைய கோபாக்கினி வந்து என்ன ஆகும் தெரியுமா? சோதம் கெமரோப்பட்டினத்துக்கு என்ன நடந்துச்சு? வானத்துலேருந்து அக்கினி இறங்குச்சு. அப்படியான ஒரு கோபாக்கினி நம்ம மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா தேவனுக்கு விரோதமான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கலாம். இது உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் இல்லை, நடக்க போகிற காரியங்கள், தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிற காரியங்கள். நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் சொன்னார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மறுபடியும் வருவேன், வந்து உங்களால் எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்னு உடனே எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னார். 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் ஏன் ஆண்டர் எடுத்துக்கொள்ள அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். அதே அதிகாரத்தில் 20 வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:20. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். ஏன் அந்த தீர்க்க தரிசனம் அற்பமாக எண்ணாதிருங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். காலம் தாழ்த்தப்பட்டாலும் அது நடக்கிறது நடக்க தான் செய்யும். அப்போ தீர்க்க தரிசனம் ஒரு நாளும் நடக்காமல் போவாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் அது பிசாசு கொடுக்குற வார்த்தையாக இருந்தால் மாத்திரமே. பிசாசு கொடுக்குற வார்த்தையாக இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டர் கொடுக்குற வார்த்தையாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஆண்டர் சொன்னார் மறுபடியும் வந்து நான் உங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டர் வருவார். அப்போது கோபாக்கினி வரும்னா அது வரும், கண்டிப்பாக வரும். அதில் மாட்டிக்கொள்ளாதபடி நீங்கள் தப்பித்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நீங்கள் தீர்க்க தரிசனத்தெல்லாம் ரொம்ப அற்பமாக எண்ணுறவளாக இருக்கிறனால தான் அந்த வசனத்தை அங்கே கொடுத்துருக்கார் ஆண்டவர். தீர்க்க தரிசனம் அற்பமாக போகும், அப்புறமா தீர்க்க தரிசனத்தை குறித்து அற்பமாக எண்ணாதிருங்கள் அப்படின்ட்டு. ரொம்ப இதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா கடைசி காலமாக இருக்கனால நீங்கள் ரொம்ப எச்சரிப்புக்குள்ளே இருக்கணும். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன். எனக்கு வந்து உங்கள் மேலே கோபமோ இல்லை வேறு விதமான தனிப்பட்ட முறையில் விரோதமோ எதுவும் கிடையாது. எத்தனையோ பேர் கேட்குறீங்க, ஆண்டோட கிருபனால் நீங்கள் இந்த வார்த்தைகளை தெரிந்து கொண்டு தேவனுக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய தவறுதலுக்கு என்ன பண்ணீங்க, உங்களுடைய தவறுதலை சரி பண்ணி கொண்டு உங்களை தேவனுக்கென்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டீங்கன்னா புத்தியுள்ள கண்ணிகளைப் போல் உள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. இல்லைனா புத்தி இல்லாத கண்ணிகளைப் போல் என்ன பண்ணுவீங்க, வெளியே தள்ளப்படுவீங்க. புத்தியுள்ள கண்ணிகள் புத்தி இல்லாத கண்ணிகளை பற்றி உங்களுக்கு தெரியும்ல? ஆ, 5 கண்ணிகள் ஆயத்தமாக இருந்துச்சு, 5 கண்ணிகள் ஆயத்தம் இல்லாமல் இருந்து அந்த மாதிரி இருக்காதிங்க. ஆயத்தம் இல்லாத கண்ணிகளை போல இல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் தூங்குறவங்களாக இருந்தால் உங்களை தட்டி எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா தட்டி எழுப்ப முடியாது. பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, தூங்குற மாதிரி நடித்து கொண்டு இருக்கிறான். கிறிஸ்தவன்ற வேடத்தை தருத்திருக்கான் தவிர கிறிஸ்தவனாய் வாழுகிறது இல்லை. நானும் கிறிஸ்தவன் தான். இன்றைக்கி எங்கள் திருவிழா ஒரு பெரிய ஒரு பண்டிகை. என்னென்னா மேரி மாதாவுக்கு வந்து ஒரு பெரிய செலப்ரேஷன். வேத அடிப்படையில் என்ன ஏதுன்னே பார்க்க மாட்றாங்க. மேரி மாதாவை கொடுத்து 2-3 இடத்துல தான் வேதத்துலேயே போட்டிருக்கு. ஆனால் அவங்கள இவங்க கடவுளுக்கு ஒப்பாக வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போது இந்த மாதிரி போர்வைக்குள்ளே இருக்கவங்களாம் என்ன பண்ணுறோம், தட்டி எழுப்பினாலும் எழுப்ப மாட்டான். ஏன்னா இவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான். உண்மையாக தூங்கணும்னா இருந்தால் அவன் எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கணும் எழுப்ப முடியுமா? எழுப்ப முடியாது. அப்போது நீங்கள் தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களா இல்லை உண்மையாகவே தூங்குறீங்களான்றது உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரே அதற்கு நியாயம் தீர்க்கட்டும். அடுத்த வசனம், அன்றியும் சகோதரரே உங்களுக்குள் பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படிக்கு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்குள் சமாதானம் இருப்பதாக. மறுபடியும் வாசிக்கிற அந்த 12 வசனம், அன்றியும் சகோதரரே உங்களுக்குள் பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை மதித்து. என்னன்னா நீங்கள் பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு புத்தி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவதுக்கு அந்த ஒரு காரியமும் இருக்கும். ஒரு பெரிய ஊழியக்கார் தான் வந்து உங்களுக்கு வந்து அதை சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் யாரை வேணாலும் பயன்படுத்தலாம் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. அதை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த புத்தியை புத்திமதி சொல்கிறாங்க தெரியுமா? அவங்கள நீங்கள் என்ன பண்ணும், மதிக்கணும் முதல்ல. ஏன்னா அவங்க எதுக்காக வந்து அதை சொல்லிகிட்ருக்காங்கன்னா உங்களுடைய ஆத்மாக்கள் காக்கப்படணும், நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போகணுங்கிறதுக்காக தான் வந்து பிரயாசப்பட்டு சொல்கிறாங்க.
நேரத்தை எல்லாவற்றையும் செலவு பண்ணி ஏன் சொல்கிறாங்கன்னா உங்களுடைய ஆத்மா காக்கப்படணும் தான். அவங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லையா? தேவனுடைய சித்தத்தை செய்கிறது தான் அவங்களுடைய ஒரே வேலை, அதனால தான் செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் காக்கப்படணும், தன்னுடைய ஆத்மா காக்கப்படணும், மற்றடைய ஆத்மாக்கள் காக்கப்படணும், தன்னுடைய சகோதர ஆத்மா காக்கப்படணுன்றதுக்காக சொல்கிறாங்க. அதனால் வேத வசனத்தை அடிப்படையாக சொல்லுகிறவர்களுடைய வார்த்தையை தயவு செஞ்சு கேளுங்க, அதன்படியாக நடங்க. ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு வழிநடத்தி கொண்டு போவார். ஏன்னா வேத வசனமே அதற்கு சாட்சியாக இருக்கிறது. அப்போது நீங்கள் இந்த வேத வசனத்தில் ரொம்ப கவனமாக இருந்து இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி கொண்டு விரும்புகிறேன். பென்னின்னு சொல்லிய ஒரு தேவ மனுஷன் இருக்கார் தெரியுமா, யூஎஸ்ஏல அமெரிக்காவில். அவர் ஒரு தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, போனால் அவருடைய மீட்டிங் போனால் அனாயிட்டிங் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அவர் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் மாதத்துக்கு முன்பதாக ஒரு வீடியோ யூடியூப்பில் லான்ச் போட்டார். என்னென்னா தன்னுடைய சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஒரு 5 வருடத்துக்கு முன்பதாக நடந்தப்போ அவருடைய ஒரு சொற்பனத்தை ஆண்டர் காட்டினார்னு சொல்லி போட்டார். ஒரு பெரிய தேவ மனுஷன் ஓப்பனாக டாக் கொடுத்தார். என்னென்னா அந்த சொற்பனத்தில் அவர் பரலோக வாசலில் நிற்கிறாராம். அங்கே தேவனாகிய கத்த ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் அங்கே நிற்கிறாரு. இப்போ அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய லைன் நிற்குது. அங்கே பக்கத்தில் ஒரு லேடி பியானோ வச்சுட்டு பியானோ வாசிக்கிறாங்க. ஒரு மெலோடியான டோனும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு டோனும் வாசிக்கிறாங்க. அப்போது ஒரு பென்னின் பார்க்கும் பொழுது அந்த மெலடியான டோனை அந்த லேடி வாசிக்கும் பொழுது தேவனுடைய தலை எப்படி ஆகுதுன்னா, எஸ் ஓகே உள்ளே போகலாம் பரலோகத்துக்குள்ள அப்படின்ட்டு. அவங்க ஒரு ஆக்ரோஷமான ஒரு டோன் வாசிக்கும் பொழுது அவருடைய முகநாடி எப்படி மாறுதுன்னா, கோவம் மாதிரி என்ன பண்ணுது, நோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஆத்துமாக்கள் நரகத்தை தள்ளப்படுது. இப்போ பென்னின்னு அவரும் நின்றுட்டுருக்கார் அந்த லைனில். அப்போ அந்த லைனில் நிற்கும் பொழுது தேவனுடைய தலை ஒரு முறை கூட எஸ்ன்னு வரவே இல்லையா, எல்லாம் நோ தான் வந்துச்சான், எல்லா ஆத்துமாலும் போச்சான். இப்போ பென்னினோட டர்ன், இந்த பென்னின் அவர் போய் நிற்கிறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக. அப்போது அவர் ஆண்டோடைய இயேசு கிறிஸ்து முகத்தை பார்த்தோன்னா ஆண்டோடைய முகநடி வேறுபட்டு கோபம், உச்சகட்ட கோபம் அப்படியே அவர் முகத்தில் காட்டணும்னு அவருக்கு அந்த கனவுல இருந்து எந்திரிச்சிட்டாரான். எந்திரிச்சோன்னே அவர் இந்த பேட்டி கொடுக்குறாரு, என்னென்னா நான் கடந்த 5 வருடமாக ஊழியம் செஞ்சேன், ஆனால் அந்த 5 வருடத்திலும் ஆண்டவர் என்னோட கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. He was doing, still though he was doing ministry, lot of miracles were happening, but Jesus Christ was not with him. அதனால் நீங்கள் நினச்சிக்கலாம், பெரிய பெரிய ஊழியக்காரங்க, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து நிற்கிறாங்கன்னா people may come and sit. Yes, definitely they can. ஆனால் அவர்களோட ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, உலகத்தில் இருக்கவங்க கூட்டத்தை திரட்டினாலும் திரட்ட முடியுங்க. பொலிட்டிஷியன்ஸ் எவ்வளோ பேர் திரட்டுறாங்க, அதனால் கூட்டை திரட்டுறதுன்னு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆத்துமா, ஐ மீன் அந்த பிரசங்கியாக இருக்கார் தெரியுமா, அவரோடு ஆண்டவர் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரன்றது பார்க்கணும். ஏன்னா இவர் பென்னின்னு சொன்னது என்னென்னா, நான் 5 வருடம் ஊழியை செய்தேன், ஆனால் என்னோட கூட ஆண்டவர் இல்லை. அவள் அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சார்னா, ஐம் நாட் கோயிங் டு ப்ளீஸ் எனி ஒன், ஐம் கோயிங் டு ப்ளீஸ் ஜீசஸ் கிறிஸ்ட். பிகாஸ் அதனால் என்னென்னா, நான் மனிதர்களை ஒரு நாளும் ஆதாயப்படுத்திக் கொள்ள விரும்பலை. ஏன்னா அந்த ஊழியம் முக்கியம் இல்லை, நான் தேவனோடு வைத்திருக்கிற உறவு தான் எனக்கு முக்கியம். ஏன்னா நான் பரலோகத்தில் போனால் என்னோட தேவனோடு வைத்திருக்க உறவு தான் என்னை கொண்டு போகும். நான் அவரோடு கூட இருக்கிற காரியம், அவரோடு நான் அவர் சித்தத்தின்படியே நடக்கிற காரியம் தான் எனக்கு கொண்டு வரும். அப்போது அவர் ஏன் அந்த ஓப்பன் ஒரு நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்து இப்படி சொல்கிறாருன்னா, ஈ ஹிம்செல்ஃப் கம்மிட்ஸ், அவர் ஒத்துக்கொள்கிற காரியம் என்னென்னா, அந்த மாதிரி ஊழியக்காரங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் தேவன் அவர்களோடு இருக்கிறாரா இல்லையன்றது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஒரு ஒரு நாளும் நீங்கள் தேவன் உங்களோட கூட இருக்கிறாரா, உங்களோடு சஞ்சரிக்கிறாரன்றது நீங்கள் தினமும் சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு நாள் தேவன் உங்களோடு இல்லாமல் போயிட்டாருன்னா அந்த இடத்த ஃபில் பண்ணுவதற்கு வேறு சில ஆவிகள் வந்து உட்காரும், வந்து உட்காந்துச்சுன்னா அற்புதம் அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் நினச்சிப்பீங்க ஆண்டர் தான் நடத்துகிறார் அப்படின்ட்டு, ஆனால் அது ஆண்டர் நடத்தலைன்றது உங்களுக்கு எப்போ தெரியும் தெரியுமா, கடைசியில் நியாயத்திற்கப்படும் பொழுது அக்கிரமக்காரர்களை விட்டு அகன்று போங்கள் சொல்லுவார் தெரியுமா ஆண்டவர், அப்போ நடக்கும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அப்போ தான் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். அது வரைக்கும் உங்களுடைய கண்கள் மூடப்படும். ஏன்னா விசாசம் என்ன பண்ணுறான்னா, உங்களுடைய கண்கள் திறக்கப்படாதபடிக்கு அவன் எல்லா விதமான மாய்மால விஷயங்களையும் போட்டு அவன் மோல்டு பண்ணி பேட்ச் பண்ணி என்ன பண்ணுறான், டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணி கவர் பண்ணிடுவான்.
அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த டெஸ்டிமனி எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான். என் வேதத்தில் போட்டிருக்கு, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். 21 ஐந்தாம் அதிகாரம் 21 ஒன்று தசனம் நினைக்கிற 5:21 எல்லாவற்றையுமே சோதித்து பார்த்து நலமானதை எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே வேத வசனத்தை அடிப்படையாக பாருங்கள், அப்படியாக நடக்குமா அப்படின்றது நீங்கள் பாருங்கள். வேத வசனத்தில் அப்படி தான் இயேசப்பா பண்ணியிருக்காரா, அப்போஸ்தலர் பண்ணியிருக்காரா அப்படின்னு பாருங்கள். பண்ணலையா தயவு செஞ்சு எங்கிட்ட விளைவு. ஏன்னா கடைசி காலத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்படும்படியாக என்ன ஆகுனா, பிசாசானன் வேத புரட்டலை கொண்டு வருவான். வேத புரட்டல் என்னென்னா, வேத வசனத்தில் இருக்கிற உங்களுடைய சத்தியத்தை, சத்தியமான வசனங்கள், உங்களை ஆவிக்குரிய காரியத்தில் கொண்டு போகிற வசனம், தேவனுடைய தேவனை அறிகிற அறிவுக்கு உகந்த வசனங்கள் என்ன பண்ணும், எடுக்கப்படும். அதெல்லாம் என்ன பண்ணும், எடுக்கப்பட்டு ஒன்லி ஆசீர்வாதமான வசனங்கள் தான் இருக்கும். அப்போ அதை தான் பிரசங்கியாரும் பிரசங்கிப்பார்கள், அதை தான் உங்களை வாங்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதையும் வாங்குவீங்க. வாங்க என்ன ஆகுனா, அதை மாத்திரமே நம்பிக்கொண்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படாமல் போயிடுவீங்க. ஏன் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, நீங்கள் தெளிவறைய வேண்டும். ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் வேத வசனத்தை அடிப்படையாக பாருங்கள். ஒருத்தர் ஊழியம் செய்கிறாரா, அது தேவனுடைய வசனத்தின் அடிப்படையாக இருக்கிறதான்றதை பாருங்கள். இன்க்ளூடிங் மீ, நானும் என்னையும் தான் சேர்த்து சொல்லிக்கிறேன். வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களை கண்களை திறக்கும்படியாக ஊழியம் செய்கிறாங்களான்னு பாருங்கள். நல்லா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இது கொஞ்சம் கசப்பானதாக தான் இருக்கும், பட் ஆனால் ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருத்தனுக்கு காலில் அடிபட்டுருச்சுங்க, உங்களுடைய கால் வந்து வெந்து சீல் ஒழுகுது. இப்போ டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணான்னு சொல்லிட்டு நர்சிங் என்ன பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு தான் கட்டு போடுவாங்க. அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டை போட்டுகிட்டே இருந்தால் என்ன ஆகும், வாரம் வாரம் கட்டு போட்டு என்ன ஆகும், கடைசியில் அது சீல் பிடிச்சி என்ன ஆகும், அந்த காலையே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி மாறிடும். ஒரு நல்ல டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புண்ணில் இருக்க அந்த அழுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் மருந்து வச்சு கட்டு போடுவாங்க. டாக்டரே இல்லாதவன், டாக்டர் படிக்காதவன் என்ன பண்ணுவான்னா, அதை க்ளீன் பண்ணாமல் என்ன பண்ணுவான், அதை கட்டு போடுவான். ஏன்னா அந்த அடியை கட்டணும்ல, பேட்ச் பண்ணல, அதனால் என்ன பண்ணுவான், அது மேலே ஓவராக கட்டு போட்டு அதை ஒன்றுமே இல்லாதபடிக்கு என்ன பண்ணுருவான், மோசமான நிலைமை கொண்டு போய் விட்டுருவான். ஒன்றுமே இல்லாத காரியத்தை மோசமாக கொண்டு போவான். ஆனால் நல்ல ஒரு வைத்தியம் என்ன பண்ணுவான்னா, அதை துடைத்து அதற்கான மருந்தை போட்டு அதை புண்களை ஆற்றும்படியாக தான் செய்வான். அப்போ அதை க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணால் தான் சுகம் வரும். அப்போ க்ளீன் பண்ணாமல் மேலே கட்டை கட்டிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், சுகம் வருமா, மோசமான நிலைமைக்கு தான் போவீங்க. அந்த வேத வசனத்து காரியத்தை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய இருதயத்தில் இருக்க அந்த காரியங்கள்லாம் க்ளீன் பண்ணப்படணும். ஏன்னா இந்த ஒரு பழைய காரியங்கள் ஒன்று உங்களுக்கு வந்து வச்சுருப்பான் பிசாசு, அதெல்லாம் உங்களை வந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்காக தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை தேவன் கொடுத்து அனுப்பிட்டுருக்கார் ஒவ்வொரு மனிதர்களையும். இது நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்றது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, இத்தனை நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த சீல் பிடிச்ச புண் என்ன இருக்குது, அது ரொம்ப பெரிய ஒரு கொத்தாக வந்து நின்றுட்டுருக்கு மேலே. அப்போ அதை க்ளீன் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும், வலிக்க தான் செய்யும். ஆனால் அதை க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு சுகம் கிடைக்குன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு அந்த மேலே கட்டு போட்டால் மாத்திரம் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது. உங்களுக்கு உண்மையான சுகத்தை வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த புண்ணில் இருக்க அந்த மேலே இருக்க அந்த அழுக்கெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணால் தான், க்ளீன் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கான ஆயின்மெண்ட்டு போடணும், டின்ச்சர் போடணும், டெட்டால் போடணும், அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், எரிய தான் செய்யும். ஆனால் அது எரிந்தால் தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் மேலேயே கட்டு போட்டு எனக்கு அந்த டெம்பரரியான பெயின் வேணாம், நான் மேலே கட்டு போட்டுருக்கேன்னா, நிரந்தரமாக அந்த காலை எழுந்துவதற்கு நீங்கள் இழந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் தான் நீங்கள் வேத வசனத்தில் ஆசீர்வாதத்தை மாத்திரமே போதும் போதும் நினச்சிட்டிங்கன்னா, உங்களுடைய ஆத்மாவே நீங்கள் இழந்து போகிறீங்கன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பான வசனங்களை கேட்டு நடக்கும்போது என்ன ஆகும், அது கேட்குறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த புண்ணு க்ளீன் ஆகிறது போல் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த காரியங்கள்லாம் க்ளீன் பண்ணப்பட்டு என்ன ஆகும்னா, அது சுத்தமாக்கப்பட்டு அது தேவனுக்கு உகந்து தான் மாறும். அப்போ அந்த புண்ணு அதே மாதிரி க்ளீனாக என்ன பண்ணும், நார்மலான காலை போல் மாறுறது போல் நீங்கள் தேவனுக்கு ஏற்றவளாய் மாறுவீங்க. அதனால் இந்த மாதிரி வேத வசனம் வரதுக்காக வந்து நீங்கள் நினச்சிக்கூடாது, இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு போதகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படி தாங்க பண்ணியிருக்காரு. உங்களை திருத்துவதற்காக தான் ஆண்டவரே பூமிக்கு வந்தார். நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருக்கிறதுக்காக இல்லை, நீங்கள் இருக்கிற நிலைமையிலேருந்து உங்களை மாற்றி உங்களை பரலோகத்துக்குள்ளே கொண்டு செல்வதே என் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதே தான் ஒவ்வொரு ஊழியக்காரங்கிட்டையும் ஆண்டவர் சொல்லி அனுப்பிட்டுருக்காருங்க. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் அவமதிக்கலைன்னா, ஆமோதிக்கலைன்னா சரி, அவமதிக்காதீங்க, சரிங்களா? அது குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
14 வசனம், மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களை புத்தி சொல்லுகிறவரும் திருநட்டவர்களை தேற்றுவதும் பலவீனங்களை தாங்குவதும் எல்லாத்துக்கும் நீரிய சாந்தமாக இருங்க. இந்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களை வந்து மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்காலன்னா இப்போ இந்த காரியத்தை நீங்கள் கேட்குறீங்களே, கேட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் போய் என்ன பண்ணணும், அதை சொல்லணும். சொல்லி அவர்களுடைய கண்களை திறக்க வைக்கணும். விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, காசிப், வேறு என்ன இருக்குது, க்ரிட்டிசைசம், அதெல்லாம் பண்ண செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் போய் என்ன பண்ணீங்க, இந்த காரியத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லி அவருடைய கண்களையும் திறக்க பாருங்கள். அவங்க ஒழுங்கின்மையாக நடந்துட்டுருக்காங்க. எல்லா கிறிஸ்தவனும் பரிசுத்தவான்கள் கிடையாது, உங்களுக்கு குறை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அதை எல்லாத்தையும் கழுகணும், க்ளீன் பண்ணணும். இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் தாங்க, இப்போ வந்து கட்டு போடுற ப்ராசஸ் இல்லை, ஒன்லி க்ளீனிங் ப்ராசஸ். நீங்கள் க்ளீன் பண்ணாதான் பரலோகத்துக்குள்ளே போகும்போது நல்லா பேண்டேஜ் எல்லாம் போட்டு அழகாக போவீங்க. இல்லைனா சீலும் கொப்பலமாக இருந்தீங்கன்னா உங்களை உள்ளே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஐ மீன் பரலோகத்துக்குள்ளே சொல்லலை, அசுத்தமான காரியம் தான் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போகணும். சீல் காரியம், அந்த அசுத்தமான காரியம்லாம் என்னென்னா பாவத்தை குறிக்கிற காரியம். பாவமான இருந்துச்சுன்னா நீங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போனீங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு காரியத்தில் நடந்துட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு நீங்கள் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் என்ன பண்ணுங்கள், தேவனுக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க. அதோட கூட முக்கியமான காரியம், தேவனுக்குள்ளே எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. 16 வசனம், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் என்ன காரியங்களை கொடுத்துருக்காரோ அதுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கணும். 18 வசனம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படியே செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமாக இருக்குது. அப்போ தேவனுடைய சுத்தம் என்னென்னா, நீங்கள் எல்லாவற்றுக்குமே தேவனை ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை கொடுத்தா அதுக்கு ஆண்டுக்காக நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவில் என்ன விதமான அசுத்தம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது, அது என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சாப்பாடை ஆண்டுக்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இந்த உணவை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி சாப்பிட்டீங்கன்னா அதில் எந்த ஒரு தீமையான காரியம் இருந்தால் கூட அது மாற்றப்படும் தேவனுடைய கிருபையினால். இப்போ இதை குறித்து நீங்கள் ராஜாக்கிறீங்க. எதுக்காக எந்த காரியத்தை ஆண்டு கொடுத்தாலும் அதுக்காக நீங்கள் ஆண்டுகிட்ட நன்றி செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய அல்டிமேட் கோல் என்னென்னா நீங்கள் பரலோகத்துக்குள்ளே செல்ல வேண்டும். அதுக்காக தானே இந்த பூமியில் நாம் இருக்கிறோம். அப்போ அந்த அல்டிமேட் கோலை விட்டுட்டு நாம் வாழுகிற இந்த 60 வாழ்க்கைக்காக என்ன பண்ணிடுறோம், நம் நித்திய காரியத்தை இழந்து போகிறோம். நம் ஆண்டோட கூட எடுத்துக்கொள்ளப்பட்டோம், என்ன பண்ணுவோம், 1000 வருடம் தேவனோடு கூட வந்து இந்த பூமியில் அரசாளுவோம். எப்படி இருக்கும், நம்முடைய ராஜாதி ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அப்போ என்ன ஆகுது, அந்த காலத்தில் என்ன இருக்கும், புலியும் ஆடும் என்ன இப்போ ஒன்றா இருக்கும், புள்ள மேயும். சின்ன பிள்ளைகள் விரியன் பாம்பு விரியன் பாம்புகளெல்லாம் வச்சு விளையாடுவாங்கன்னு போட்டிருக்கு. அப்படியான ஒரு காலத்துக்குள்ளே நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாட்டுக்குமே தேவனுக்கு நன்றி செலுத்தி வேத வசனத்தின் அடிப்படையாக நடந்து உங்களுடைய ஆத்மாக்களை காத்து கொண்டு தேவனுக்கென்று நீங்கள் அதை வைத்துக்கொள்ளுங்கள். அதை அவர் வந்து எடுத்துக்கொள்ளும்போது அதை வந்து அழகாக எடுத்துக்கொள்வார். அதோடு கூட முக்கியமான ஒரு காரியம், ஜெபிப்பது, ப்ரேயர் டெய்லி. 17 வசனம், இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ஜெபம் தான் ஜெயத்தை கொண்டு வரும்ன்றத நல்லாவே தெரியும் நமக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய 33 வருடம் அந்த ஊழியத்தில் ஆண்டு காட்டின காரியத்தில் பார்த்திங்கன்னா, தினமும் அவர் எவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சுருந்தாலும் அவர் இரவு வேளை தனிமையான இடத்திற்கு சென்று தேவனோடு கூட ஜெபிக்கிறதா இருந்தார். ஜெபிக்கிறதா என்னென்னா தேவனோடு உறவு வைத்துக் கொள்கிறது, அந்த உறவு தான். ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் காட் இட் ஷுட் பி ஸ்டேபிள். நான் தமிழில் சொல்கிறேன், உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவு நிலையானதாக இருக்கணும். ஏன்னா நிலையானதாக இருந்தால் தான் அது ஒரு நாளும் பழுதுபட்டு போகாது. நிலை இல்லாமல் இருந்துச்சுன்னா, அவருடைய கனெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்னாகும், அவர் சொல்லுகிற காரியம் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ட்ரெயினில் போகும்போது உங்களுக்கு டவர் கிளியராக கிடைக்குமா, கிளியராக கிடைக்காதுல்ல. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மூமெண்ட்லேயே இருக்கீங்க. மூமெண்ட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த அலைவரிசை உங்களுக்கு ஒழுங்காக அது கனெக்ட் ஆகாது. ஆனால் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக நின்றீங்கன்னாவும் அது நல்லா கனெக்ட் ஆகும். அப்போ அதே போல் தான் நீங்கள் ஜெபிப்பது அப்படின்றது என்னென்னா, தேவனோடு ஸ்டேபிளாக நிற்கிற காரியம். நீங்கள் ஜெபிக்காமல் நீங்கள் வந்து ஊழியம் 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 சொல்லிட்டு இப்போ பெனின் போனார் பார்த்தீங்கன்னா, அப்படி போனீங்கன்னா அவருடைய கனெக்ஷன் என்ன ஆகுறேன்னா கனெக்ட் ஆகாமல் போயிடும். அப்போ என்ன ஆகுனா அவர் சொல்லுகிற காரியம் கேட்காது, நீங்கள் பாட்டுன்னு ஒரு காரியத்தில் போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டெடியான அந்த ஸ்டேபிளான ஒரு கனெக்ஷன் தேவனோடு வேணும்னா நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் ஜெபம் எப்படி பண்ணணும்னா, உங்களுடைய தேவைகளுக்காக மாத்திரம் ஜெபிக்கக்கூடாதுங்க, மற்றவருடைய தேவைகளுக்காக குறித்து ஜெபம் பண்ணும். ஏன்னா வேதத்தில் போட்டிருக்கு,
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் எப்படி கொடுக்குது? நூறுத்தனையாகவும் அறுபதுத்தனையாகவும் முப்பதுத்தனையாகவும் பலனை கொடுக்குது. ஏங்க நல்ல நிலத்தில் தான் விதைக்கப்படுது ஆனால் ஏன் டிஃப்ரெண்ட்டாக பலன் தருதுன்னா பாருங்கள், முப்பதுத்தனையாக தருகிறது எப்படின்னா அவன் எப்படி இருக்கான்னா தன்னையும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்து பண்ணுகிற ஜபமாக இருக்கும். அறுபதுத்தனையாக இருக்கவன் தன் குடும்பம் தன்னுடைய சொந்தக்காரங்கள் அப்படியாக ஜபிக்கிறது. ஆனால் அந்த நூறுத்தனையாக பண்ணுறான் பார்த்தீங்களா, தனக்கு இல்லாமல் மற்றவர்களை குறித்து மாத்திரமே எண்ணிக்கொண்டு மற்றனுடைய சுகத்திற்காக அவனுடைய இதுக்காக ஜோம் பண்ணுறான் பாருங்கள், அவன் தான் நூறுத்தனையாக பலனை தருவான். நீங்கள் 30, 60, 100 இதில் நீங்கள் எதை தரணும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் 30 தரதாக நீங்கள் உங்கள் காரியத்தை குறித்து மாத்திரமே ஜெபிக்கிறலாம் இருப்பீங்க. 60 தரதாக இருந்தீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் உற்றார் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறலாம் இருப்பீங்க. நீங்கள் 100 தரதாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை விட்டுட்டு நீங்கள் தேசத்துக்காகவும் ஜனங்களுக்காகவும் அவருடைய ஆத்மா ரசிக்கப்படுறதுக்காகவும் ஜெபம் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் நூறத்தனையாக பலனை கொடுக்குறவளாக இருங்க. அப்போது ஜபமே ஜெயத்தை கொண்டு வர போல் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து ஜபிக்கிறவளாக இருந்து அதில் எச்சரிப்பாக இருந்து நீங்கள் இந்த காரியத்தை காத்துக்கொள்ளுங்க. கடைசி காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 21 வாசியாச்சு. 23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படியே செய்வார். கடைசி ஆண்டவர் அழைக்கப்படும் பொழுது உங்களுடைய ஆத்மா ஆவி சரீரம் எதுவுமே கரைப்பட்டதாக இருக்கக்கூடாது. மாமிசம் கரைப்பட்டிருக்கு ஆத்மாவி கரெக்டாக இருக்குன்னா உள்ளே போக மாட்டீங்க. ஆவிக்க தப்பாக இருக்குது இல்லை மாமிசம் கரெக்டாக இருக்குன்னா உள்ளே போக மாட்டீங்க. அப்போ எல்லாமே மூன்றுமே செயல்படுற காரியம் இருக்கும். எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் இருக்கிற போல் உங்களுடைய ஆத்மா ஆவி சரீரம் மூன்றுமே என்ன இருக்கணும், கரெக்டான ட்ராக்கில் இருக்கணும். எதுவுமே கரைப்பட்டதாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் ஆண்டுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ஏன்னா உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் எப்படி இருக்காரோ அப்படி தாங்க நம்மளையும் இருக்குன்னு நினைக்கிறாரு. இந்த காரியத்தை குறித்து நீங்கள் ரொம்ப எச்சரிப்பாக இருந்து இந்த காரியத்தை நீங்கள் இந்த வாழ்க்கையில் அதை நீங்கள் செயல்படுத்தி கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் பகிருங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. மற்றவங்களும் இதை குறித்து பார்த்து அவர்களும் தேவனுக்குரிய காரியத்தை அறிந்து கொள்வார்களாக. இந்த காரியத்தை நீங்கள் பண்ணி தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு எல்லா விதமான காரியத்தையும் தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்த உடனே என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அது கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போதும். அடுத்தபடியாக ஆண்டு கொடுக்குற வார்த்தைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேவன் உங்களோட கூட இருப்பதாக. ஆமென்.